ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ பிரதாப வாரணவாசி பாளையாதிபதி துளசி மகாராஜா அவர்களுக்கு இளவரசர் பிறந்திருக்கிறார் இளவரசர் பிறந்திருக்கிறார் அரண்மனையில் குழந்தை இருப்பதே ஆபத்தான காரியம் கழுத்தில் மாலை இருக்கிறது குழந்தைக்கு மாலையுடன் பிறந்த குழந்தை மன்னர் பரம்பரைக்கு ஆகாதா அப்படி என்றா காட்டில் கொண்டு போய் விட்டுவிட முடிவு செய்து விட்டோம் வேண்டாம் வேண்டாம் பிரபு மாலை உருவம் தெரிந்தால் என்ன உடம்பில் அது ஒரு குறிதானே அது யாரை என்ன செய்ய போகிறது ஏன் இப்படி பயங்கர முடிவு செய்தீர்கள் நான் குழந்தையை தரவே மாட்டேன் மகளே நன்மைக்கு வகுத்த வழி இது தடுக்காத யார் நன்மைக்கு என் குழந்தையின் அழிவிலேதான் குடிமக்களின் நன்மை இருக்கிறது என்றால் அந்த குடிமக்கள் நாசமாகட்டும் என் குழந்தையை தொடாதீர்கள் ராணி பாத்திரத்தினை பேசுகிறாய் நமக்கு கிடைத்தது அவ்வளவுதான் பேசாமல் கொடுத்து விடும் உன் குருடு செவிடு நொண்டி குழந்தையாய் பிறந்தாலும் பெற்ற பிள்ளையை கொடுக்க எந்த தாய்தான் சம்மதிப்பாள் காக்கைக்கும் தன்குஞ்சு புன்குஞ்சு என்பதை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா இதை என்னிடம் துணிந்து சொல்ல உங்களுக்கு எப்படி மனம் வந்தது இது உங்கள் பிள்ளைதானே ராணி ஆண்கள் மனது கல் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் பெற்ற பிள்ளையை வேண்டாம் என்று சொல்லும்
ஆசையால் குடிவடையை வெறுத்தான் கொற்றவன் என்று நாடு பழிக்கவா? மகனே, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, கொடுத்து விடு குழந்தை. ஐயோ மாட்டேன், நான் கொடுக்கவே மாட்டேன். ஐயோ ஐயோ சுவாமி, கொண்டு வாங்க சுவாமி, கொண்டு வாங்க. தொட்டி எட்டுக்காட்டில் காவேரி கரை பக்கம் போட்டு வாருங்கள். பாம்பு போயிடுச்சு மச்சான். மச்சான் போய் தூக்கு மச்சான். அது பயமுறுத்தது ஆனே. போது போது இது ஒரு அதிசய குழந்தை. என்ன போலே இருக்கு எனக்கு எனக்கு. வா, நாம கொண்டு போய் வளப்போம். வா வா. இந்த குழந்தை கிடைச்ச சந்தோஷத்தை நான் எப்படி கொண்டாடுறதுன்னு எனக்கு புரியலையே. ஊத்திக்க புளி புளி சந்தர்ப்பம் புளிங்க. வெத்தலை எல்லாம் கொடு. பணம் அந்த பக்கம் அங்கெல்லாம் அங்கெல்லாம் போ. அப்படி போறியா? ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு போப்பா. குடு. குழந்தை அடிய கட்டி குழந்தை. என் கண்ணு குழந்தை குழந்தை பிறக்கும் போதே வீரமா பிறந்திருக்கு. பாம்புக்கு பயப்படல, யானைக்கு பயப்படல, சிங்கத்துக்கு பயப்படல. ஏமா இப்படி வீரமாவே பிறந்திருக்க, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? வீரன் என்ன வச்சிடுங்களே. வீரன் 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 போடு போடு போடு. இந்த குழந்தை வந்ததுல இருந்து எனக்கு என்னமோ இந்த நாடே சௌக்கியம் ஆகுதுங்கிற மாதிரி தோணுது. அதனால இனிமே எல்லாரும் சந்தோஷமா ஆடி பாடி இருக்கணும். எங்க இருந்தால்
நாயி பேசாதே இவர்தான் எங்க அண்ணன் வீரன். ஏய் ஆமா சிரிச்சதுக்கா ஏன் அடிச்ச? அங்க இடம் வச்சு குடிக்கிறாங்க, இங்க ஆம்பளைங்க எல்லாம் இருக்கலாமா? ஆம்பளைங்க இருக்க கூடாதா? இருக்கலாம். அப்ப நீ என்ன கிண்டலா பண்ற? கிண்டலா Ha 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 ha!
பேசாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறது இப்ப நாங்கெல்லாம் நிக்கல தூக்கம் எங்களுக்கு தெரியாது நாங்க எல்லாம் எதுக்காக இருக்கோம் அதான் பார்த்தேனே ஏய் முதல்ல நடந்துருல கிட்ட வரவரா உன் நிழல் எங்க மேல பட்டால தீட்டு ஆபத்தில் சிக்கிய ஒரு பெண்ணை காப்பாற்ற வகை இல்ல தொட்டால் தோஷம் நிழல் பட்டால் தீட்டு உங்க மூளையே மூளை ஏய் அதிகமா பேசாதே அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஆமா அப்புறம் ஆளே மாறிடுவாரு இன்றைக்கு இல்லைன்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் நீங்க எல்லாம் மாறித்தான் ஆகணும் ஏய் கேலியா செய்யறேன் நீ செப்பல முதுகுத்தோல உரிச்சிருவேன் உரிச்சு ஆமா இந்த வேலையை நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க என்னது பாய முடுறா இளவரசின் குலம் என்ன கோத்திரம் என்ன அந்தஸ்து என்ன நீங்க ஆத்து தண்ணி எல்லா ஜாதியும் ஒண்ணுதானுங்களே அவனால முடியலன்னாலும் ஆள வச்சாலும் உரிச்சு விடுவான் அவன் முடியாதா அப்ப நான் போய் அப்பாட்ட சொல்றேன் இரு இரு ஐயோ பொன்னி அதாவது சொல்லு நீச்சம் தொட்ட பொண்ணே அரண்மனையில் சேர்க்க மாட்டாங்க இப்போ அந்த பய உன்னை தொட்டது அரண்மனைக்கு தெரிஞ்சா உடனடியாக உன்னை காட்டி கண்டுச்சிருவாங்க என்னது இதே மாதிரி நம்ம ஜாதி பொண்ணே நீச்சம் தொட்டான் அதுக்காக உடனடியாக அந்த பொண்ணை காட்டி கண்டுச்சிட்டாங்க அந்த பொண்ணை பாவம் புலி அடிச்சு கொண்டுட்டு ஆமா அநியாயம் இப்ப என்ன செய்ய சொல்ற ஆத்தில இருந்து உன்னை நான் தான் காப்பாத்தினேன் உங்க அப்பா கிட்ட சொல்லணும் பொய் சொல்றதாவது இந்த விஷயத்துக்கு நீ கட்டாயம் பொய் சொல்லித்தானே தீரணும் இல்ல போனா உன்னை காட்டு கண்டுச்சிருவாங்க என்ன சொல்ற என்ன சொல்ல சொல்ற ஆத்தில இருந்து உன்னை நான் தான் காப்பாத்தினேன் உங்க அப்பா கிட்ட சொல்லணும் சொல்றியா சரி இளவரசி அரண்மனைக்கு கொண்டு போங்க
நாம சின்ன ஜாதிடா ராசா மகளை தொட்டு தூக்கலாமா சின்ன ஜாதி அப்பா சந்தர்ப்பம் மட்டும் வரட்டும் நாம் எல்லாரும் ஒரே மனித ஜாதிங்கிறத அவனை தெரியப்படுத்துறான் ஐயோ என்னென்னமோ சொல்லிட்டு போறானே நான் என்ன பண்ணி தொலைக்கேன் என்ன நரசப்பா அரசே ஒரே தண்ணி ஒரே தண்ணி எங்கு பார்த்தாலும் கரை புரண்டு ஓடுகிறது காவேரி நதியில் ஒரே பயங்கரமான சூழல் பொம்மையை குபுக்கென்று அதுக்கு கொண்டு போய்விட்டது அரசே அப்புறம் அப்புறம் வீரன் என்ன வீரன் நல்ல விடுவேனா அரசே ஆற்று வெள்ளத்தை என்னுடைய உயிரையும் திருணமாக மதித்தேன் படாரென்று குதித்தேன் படபடவென்று நீச்சடித்தேன் ஒரு சுடலை என்னை அமைக்கேன் பூ என்று ஊதினேன் போய்விட்டன தூக்கினேன் பொம்மியை சேர்த்தேன் கரை பாருங்க எங்கு பார்த்தாலும் தண்ணி இல்ல அதோ பொம்மி பொம்மி வெளியே வா உன்னை கவனித்துக் கொள்ளுங்க ஐயோ ஏம்மா நீ வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டாயாமே ஆமாப்பா மாமா சொல்லட்டுமா வேண்டாம் வேண்டாம் ஆமா வேணும் வேணும் சொல்லு இவர் தான் என்னை காப்பாத்தினாரப்பா அப்படியா என்ன மரகதம் பொம்மி அழைத்தல் அழைப்பாக இருக்கும் தூங்கட்டும் ஆமாமா நீ உள்ள போ அப்ப மாமா நான் போய் தூங்கட்டுமா போய் தூங்கு பிரிய தீரன் தான் கிடையவே கிடையாது மாமா ஆமா ஆமா ஆனால் ஒண்ணு நீ பொம்மியை காப்பாத்தியதாக பெருமைப்படுவதில் அர்த்தம் இல்லை ஏன் அவள்தான் உனக்குடிவிளாயிற்று அடிக்கடி பொம்மி விட இப்படியே சொல்லு சொல்லு மகாராஜா அதுல பாருங்க உண்மையிலேயே நடந்தது என்னன்னா அதான் சொல்லியாச்ச இனிமே என்ன நன்னா என்னங்க பாத்தியா வந்துட்டிய கூடவே இருந்த பள்ளம் தோன்றிய இருந்தாலும் உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல இருக்கா டே போட்டா இவர் பெரிய அரிச்சந்திரரு புழுகுனி என்னங்க புழுகுனிடா புழுகுனி நானா பின்ன நானா புரட்சி வீரனும் பேரை மட்டும் சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வந்த
நான் துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது அதை தேடி வந்திருக்கேன் முருகன் தேடி வந்தாராமே அதே போல மானை தேடி வந்தியா நான் வள்ளி மானை தேடி வரல புள்ளி மானை தேடி வந்திருக்கேன் கேளுங்க லேடி பெண்டுகளா கேளுங்க அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்தாராம் முறையல்ல தேடி வந்தேனே புள்ளிமானே
யாரோ குறும்புக்காரன். ஓ, நீங்களா? ஆம், நானேதான். ஆற்றங்கரையிலே மாமன் செய்த தவறுக்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று நினைத்தேன். போதும், அப்படிப்பட்ட நல்லெண்ணம் இருந்தால் அவன் அடிக்கும் முறையை தடுத்திருக்கலாமே. தவறாக எண்ணாதீர்கள். அப்போது நான் எதுவும் செய்ய முடியாதவளாக இருந்தேன். உங்கள் கன்னத்தில் அடித்ததும் என் இதயத்தில் அடித்தது போல இருந்தது. அரண்மனை வரலாற்றிலே காண முடியாத ஒரு அதிசயம். போர்க்களங்களிலே புஷ்பங்கள் கூட மலர்வதுண்டு. ஏன் வீண் வார்த்தை? என் மான் இந்த பக்கம்தான் ஓடி வந்தது. அதை நானே தேடி பிடித்துக் கொள்கிறேன். நீங்களாகவே விழுந்து விட்டீர்கள். உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை. மானை இங்கே ஒழித்து வைத்து விட்டா என்னிடம் வேடிக்கை காண்பித்தீர்கள். இதை கேட்டிருந்தால் நானே கொடுத்திருப்பேனே. இதை எடுத்துக்கொண்டு மாமா. மாமா சொல்லுங்க சப்பா. எப்படி மாமா சொல்றது? எனக்கு என்னமா வெக்கமாக இருக்கிறது. என்னிடம் சொல்வதில் என்ன வெட்கம்? தைரியமாக சொல். நீண்ட நாளாக என் கல்யாண விஷயத்தை பற்றி. அதற்கு என்ன, செய்து விட்டால் போகிறது. போங்க மாமா. நம்ம ஊர் பொம்மண்ண செட்டியார் கூட ஏராளமான பணத்தை கையில் வைத்துக் கொண்டு ஏழ ஜனங்களுக்காக சத்திரம் கட்டப் போகிறேன், சாவடி கட்டப் போகிறேன், குளம் கட்டப் போகிறேன், அப்படி கட்டப் போகிறேன், இப்படி கட்டப் போகிறேன் என்று வாயார சொல்லுகிறாரே தவிர செய்கையால செஞ்சதாக எனக்கு தெரியவில்லை. அதை போல எங்க என்னோட கல்யாணம் ஆகிவிடுமோ என்றுதான். அப்படியெல்லாம் ஒன்று நினைக்காத நரசப்பா. இந்த பொம்மண்ணன் சொல் தவற மாட்டான் கூடிய சீக்கிரம். ஆஹா, நான் என்னென்னமோ நினைத்தேன், என்னென்னமோ நினைத்தேன். இவ்வளவு சுலபமாக ஆனால்? ஐயோ, என்ன மாமா ஆனால்? பூமிக்கு நட்சத்திர தோஷம் இருப்பதாக ஜோசியர் சொல்கிறார். நட்சத்திரத்துக்கு தானே மாமா தோஷம், பூமிக்கு தோஷம் இல்லையே. அத்தோடு பொம்மியை கல்யாணம் செய்து கொண்டு என்ன ஆபத்து வந்தாலும் சரி, நான் பார்த்துக் கொள்கிறேன். அது இல்லையப்பா, ராஜாங்கத்துக்கே கெடுதல் வரும் என்று ஜோசியர் சொல்கிறார். ஏ மாமா, இப்படி செய்தால் என்ன? எப்படி? ஒரு குண்டு மணி அளவு தங்கத்தில் பொம்மி மாதிரி உருவ செய்து புரோகிதருக்கு தானம் கொடுத்து விட்டால்? அது கூடாதப்பா. 48 நாள் காவேரிக்கரை கன்னிமாடத்தில் பொம்மி அம்பிகை விரதம் அனுஷ்டிக்க வேண்டுமா? அதோடு எல்லா தீமைகளும் அகன்று விடுமா? 48 நாள் ஒரு மண்டலம். அப்பா சரி, பரவாயில்ல. அமைச்சரே, நாளை முதல் பொம்மி காவேரிக்கரை கன்னிமாடத்தில் அம்பிகை விரதம் ஆரம்பிக்கிறாள். பரம்பரை விதிகளை அனுசரித்து சக்கிலிய சேரியிலிருந்து தினம் ஒருவன் காவலுக்கு வர வேண்டும். இதை சேரிக்கு அறிவித்துவிடும். உத்தரவு அரசே. அப்புறம் கல்யாணம். நான் சென்று பொம்மியிடம் தெரிவிக்கிறேன். தொட்டியம் பாளையாதிபதி பொம்மண மகாராஜா அறிவிப்பு. நாளை முதல் இளவரசி கன்னிமாடத்தில் விரதம் ஆரம்பிக்கப் போவதால் பரம்பரை வழக்கப்படி சேரியிலிருந்து தினசரி ஒருவர் போய் காவல் காக்க வேண்டும். எல்லை தாண்ட கூடாது, கூப்பிட்டால் ஒடிய போகக்கூடாது. இது மகாராஜா உத்தரவு. எப்பா கேட்டுக்கிட்டீங்களா? நல்லா ராசாங்க விஷயம் சாக்கிரதையா நடந்துக்கணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் முதல் வீட்டுக்காரன் அனுப்புனைக்கு. தோகமலைங்க, பச்சை குத்துவேன், குறி சொல்லுவேன். பாத்துக்கிறீங்களா, குத்திக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணு வேண்டாம், உள்ள வா.
எங்கிருந்து வருதுங்க? இதுக்கு முன்ன நீ எங்கங்க குறி பாத்திருக்க? அதனங்க அப்படி கேக்குறீங்க? எத்தனையோ கைய பார்த்தும் இருக்க குத்தியும் இருக்க. சரி சரி அம்மா கைய பார்த்து சரியா சொல்லு. அம்மா யோசிக்க வேண்டாம். ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தா அப்புறம் சந்தோஷமும் முடியும். கெல்லி இவளுக்கு ஏதாவது பரிசு கொடுத்து அனுப்பு. சரி சரி
அம்மா அம்மா உணர்ச்சி என் கண்ணுக்கு இந்த காட்சி ஆச்சரியமாகவே காணப்படுகிறது. நியாயம்தான், கன்னி பருவம் அல்லவா, ஏன் இருக்காது? குறும்புக்காரி, நீ பெரிய கிழவி பாரு. இல்லை, இந்த நாடகத்தில் எனக்கு இன்னும் அனுபவம் இல்லை. அது வந்த பிறகு இருவரும் பரிமாறிக்கொள்ளலாம். நீ வா, அம்மானை ஆடலாம். இல்லைடி, அவருக்கு கொஞ்சம் நேரம் ஓய்வு கொடுக்கணும். எப்படி? ஐயோ ஆபத்து, ஐயோ ஆபத்து, ஐயோ ஆபத்து. என்ன ஆபத்து? வெகு நேரமா நடந்து கொண்டிருக்கிறீர்களே, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ள கூடாதா? அதை பற்றி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உண்மையிலே ஆபத்து இருந்தா மட்டும் கூப்பிடுங்க, நான் வர்றேன். எங்க போயிட்டு வர்ற? கன்னிமாடத்திற்குள்ள. ஆம்பளைங்க அங்க போக கூடாதுன்னு சட்டம் தெரியும்ல உனக்கு? அவைய குரல் கேட்டா காவல்காரன் உள்ளே போகலாம்ங்கிறது அந்த சட்டத்துல ஒரு விதி. அதுவும் தெரியுமில்ல உங்களுக்கு? சட்டம் போட்டதே அவரு, சட்டத்தை பத்தி அவர்கிட்ட பேசுறீங்க. யாரு சட்டத்தை போட்டாங்கிறது கேள்வி இல்ல, சட்டத்தை இப்ப யாரும் மீறக்கூடாது, தெரியுமா? அப்படி என்ன ஆபத்து வந்துருச்சாங்க? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, சட்டம் போட்டாங்க. அவங்க கேட்க வேண்டிய விஷயம், நான் போய் கேட்டு வரேன். அதுதான் முடியாது, பெண்களை தவிர யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கற சட்டம் தெரியுமா? நான் போகல. அப்ப நீங்க பொம்பளையா? ஆமா, சந்தேகம் இல்லாம. நான் அரண்மனை அதிகாரி, நான் அரண்மனை அதிகாரி, நீ வீணா சாக போற. அது அந்த காலம், ஆத்தங்கரையில என் அடுத்த போது பேசாம இருந்தேனே, அப்ப நீங்க அதிகாரியா இருந்த காலம். இப்ப இந்த இடத்துக்கு நான் தான் அதிகாரி, யாரும் சட்டத்தை மீறி அனுமதிக்க முடியாது, தெரியுமா? உனக்கு அவ்வளவு நெஞ்சு துணிச்சலா? இருக்கட்டும், உன்ன பேசிக்கிறேன். கடைசியா சொல்றேன், என் கைபரத்தை பரீட்சை பார்க்காதீர்கள். என்ன சொன்ன? ஏய், இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஆஹா, என்னங்க? இன்னைக்கு கத்திய கையால தொடப்படாதப்பா. அப்படின்னா இதை வச்சுக்கிறீங்களா? அப்போ இப்ப போராட்டம் வேண்டாம். சரி. என்ன வம்பு? ஐயோ ஆபத்து, ஆபத்து, ஆபத்து!
என்ன ஆபத்து? அங்க என்ன சமாச்சாரம்? இளவரசிக்கு மயக்கம். மயக்கமா? நான் வைத்தியரை கூப்பிட்டுமா? இல்ல இல்ல நீங்கள நானா? நான் வைத்தியன் டிய. பரவாயில்ல, தெரிந்தவரை பார்த்தால் போதும். என்ன செய்கிறது? தலை சுற்றுகிறது. மாதம் ஒரு முறையா வருஷத்திற்கு ஒன்றா? ஏய் நீ பேசாம இரு, அவர் சொல்லட்டும். ஓஹோ சரிதான், இது திடீர் பித்தம் தான். தானா வந்த பித்தம் தானா தான் போகணும். இதை எந்த வயிற்றினாலையும் மாற்ற முடியாது. எருதுக்கு நோவு காக்கைக்கு கொண்டாட்டமா? நான் வர்றேன். பழைய சோத்தை பெனஞ்சு சாப்பிட்டு கடைசியில் இருக்கிற அந்த தண்ணியை குடிக்கிற போது ஆஹா எப்படி இருக்கு தெரியுமா? இதத்தான் தேவாமிர்தம்னு சொல்லிட்டாங்களோ. அட எந்திரிச்சு கைய கழுவுங்க. வரா ராத்திரி சொப்பனம் கண்டியா? என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கே, உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் காயுத, ராத்திரி காவலுக்கு போய் மழையில நினைஞ்சிட்டான் போல் இருக்கு. என்ன சூடு ஆறும் மேலாம் சுடுது, எங்க குளிர்து? எந்த இடத்துல? உடம்பெல்லாம் உடம்பெல்லாமா? எப்படி உடம்பெல்லாம் சுடுது, உள்ள குளிர்துன்னு சொல்றானே. சரி, இது வைத்தியத்தான் கேட்கணும். இந்த கஷாயத்தை குடுத்துடு. இது ராத்தி கொடுப்போம். இது கொஞ்சம் எழுதியப்பா. தச்சதில்லம்மா, பசைய தடவி ஒட்டி காய வச்சிருந்தேன், அதுங்காட்டி நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. ஏன் இவ்வளவு நேரம்? மகாராஜா கூட ஒரு வாட்டி வந்து போயாச்சு, என்னென்ன பேச மாட்டேங்கிற? ஏய் கடுமையான மழை காய்ச்சல். என்ன மழை காய்ச்சல்? புதுசா இருக்கு. மழை காய்ச்சல்னா மேல சுடும், உள்ள குளிரும். அப்ப சரி, காய்ச்சல் வீட்டுல இருக்கப்படாது, இங்கே வேலைக்கு வந்த. வயர் ஒண்ணு இருக்கேப்பா. சரி, மருந்து இருந்து ஏதாவது குடிச்சியா? அது நான் குடிச்சு என்னடா பண்றது? பின்ன யாருக்கு காய்ச்சல்? என் மவன் வீரனுக்கு கடுமையான காய்ச்சல். நேத்து காவலுக்கு அனுப்பிச்சேன், மழையில நனைஞ்சிருக்கான். விடிய கால வட 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 வடன்னு வந்தான். ஒரே சூடு. கொஞ்சம் கஷாயத்தை வச்சு கொடுத்து விட்டு கவலையோட வந்தேன். அம்மா அம்மா, வீரன் இருக்காரே, என்ன காலையில இருந்து கடுமையான காய்ச்சலாம்? ஐயோ, நான் அப்பொழுதே நினைத்தேன், ஊர்ல பெய்த மழை எல்லாம் அவர் தலையில தானே பெய்தது. இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ? ஏமா கவலைப்படுறீங்க, இதுக்கெல்லாம் அந்த உடம்பு வாடுறதா? என்னமோ,
பாடி போய் பார்ப்போம். நன்றா இருக்கிறது நியாயம். பாளையத்து இளவரசி பருவம் வந்த மங்கை பட்ட பகலில் சேரிக்கு போவதா? பார்த்தவர்கள் என்ன சொல்வார்கள்? இப்பொழுதுதான் புரிகிறது. என்னடி புரிகிறது? காதலுக்கு கண் இல்லை என்பார்கள், இப்பொழுது இரவு பகல் எதுவுமே கிடையாது என்று புரிகிறது. கெல்லி விளையாடாதே, நான் எப்படியானாலும் அவரை பார்த்தாக வேண்டும். கட்டாயம் பார்த்துதான் ஆகணுமோ? அப்படியானால் ஒன்று செய்யலாம். என்ன? முக்கார போட்டு காத்தா வாங்க போற? நீ அடி வாங்காம சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு துணிச்சலா? இருக்கட்டும் இருக்கட்டும். இதனை யாருக்கிட்ட சொல்லப்படாது, யாருக்கிட்ட சொல்லப்படாது. ஓ அப்படி. டேய் டேய் போத்தியா சேரிக்கு போயிட்டா? ஏன்னா சேரியில் மட்டும்தானே காத்து அடிக்குது, வேற இடத்துல காத்து இல்லை. வா மாமா கிட்ட சொல்லுவோம். காத்து அடிக்கிறதா? ஏய் பொம்மி போனவே. ஆமா இங்க இருந்து வந்தீங்கம்மா, அவருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போக வந்தேன். பாப்பீங்க, நாங்களா பாத்துக்குவோம்மா. இது என்னடா இது? அம்மாச்சா, இந்த பொம்பளை யாரு? அச்சி வாயை திறந்து பேசு. ராஜகுமாரி அம்மா, நீங்க போயிடுங்கம்மா, இல்லைன்னா எங்க தலையே போயிடும். அதெல்லாம் போயிடுமா? இப்பதான் போயாச்சு எனக்கு. நான் இப்ப வெறும் முண்டந்தான். வெளியில யாராவது வந்து வாங்க பாரு பாரு. உடம்பு எப்படி இருக்கிறது? நன்றாகத்தான் இருக்கிறது. மாளிகை வாசிகளுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? நீங்கள் போகலாம். காய்ச்சல் அதிகமா? ஆமா, மனக்காய்ச்சல். நந்தி கட்டவளின் செய்கையால் ஏற்பட்ட உள்ள காய்ச்சல். போங்கள். என்ன இது? என்னை மணக்கப் போகிறவளுக்கு இருக்க வேண்டிய அக்கறை உங்களுக்கு தேவையில்லாதது. உங்களிடம் அன்பு காட்ட எனக்கு உரிமை இருக்கிறது என்றுதான் வந்திருக்கிறேன். நீங்கள் அலக்கியம் செய்தாலும் நான் என் கடமையை செய்துவிட்டு தான் போவேன். கடமை? அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது என்பதையாவது நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்களே. அதுவே உங்கள் அந்தஸ்துக்கு அதிகமான உழைப்பு. கடமையா? கடமை. நேர்மையே இல்லாத நெஞ்சம், இரக்கமே இல்லாத இதயம், கண்ணியமே இல்லாத குணம். பொம்மி அழாதே, கோபமா? நடந்தா தெரியாமலா இருக்கும்? நல்லாவே தெரிஞ்சுட்டா. இந்த ஐயா காலை பிடிக்கிறேன், நீங்க என்ன அடிங்க, என்ன உதைங்க. டேய் திருட்டு தனத்தையும் ஆள் பார்த்து செய்யணும். அது எங்க தப்பு இல்ல. அந்த அம்மாவே, அந்த அம்மாவை யார் தைக்க சொன்னா? தைக்கவா? ஆமா. என்ன? ஏய் உங்ககிட்ட வெறும் தோல்ல தானே செருப்பு தைக்க சொன்னேன். ஆமா. ஆவாரம் பட்ட எப்படி வந்து உள்ள? இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க, நானு புது தோலா எடுத்து நல்ல செருப்பு தைச்சு வீட்டுல கொண்டாந்து கொடுக்கறேன். அப்போ அது சரிக்கா? இந்நேரத்துல ராத்திரி வேலையில இப்படி எதுக்கு? நான் தான் இன்னைக்கு திசைக்காவன். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இந்நேரத்துல ஏங்க உட்கார்ந்து இருக்கீங்க? அதா
காத்து இல்ல அதேதான். சரி நான் வரேன். சரி பொம்மி, புதிய உலகத்தின் கரையிலே சந்தித்தோம். களங்கம் விலகி நம் இரு இதயங்களும் உறவு ஏற்படுத்திக் கொண்டு விட்டன. இந்த வாழ்வு என்றும் நிலைக்குமா? உறுதி மட்டும் இல்லாதிருந்தால் ஓடி வந்திருப்பேனா? என்னை நம்புங்கள், எதிர்காலம் நம்முடையதுதான். அது போதும் எனக்கு பொம்மி. என்ன சரி தம்பி, என்ன ராத்திரி இந்நேரத்துல இப்படி? இல்லண்ணா, நான் காலையிலயும் இங்க வந்துட்டேன். வேலை இப்பதான் முடிஞ்சது. சரிதான், ராத்திரி ஆயிடுச்சு, அண்ணன் வீட்டுல படு தூங்கிட்டு காலையில ஊற பாக்க போய் சேரலாமே அப்படின்னு நினைச்சு வந்துட்டேன். அதுக்கு என்ன தூங்கிட்டு போனே சவுக்கு தானே? அம்மாண்ண, இந்த மலையாண்டி சங்கதி என்னாச்சு? அது ஒண்ணு இல்லப்பாங்க, சொல்றேன். அதாவது சூப்பர் மலையாண்டி சங்கதி இவன் தெரிஞ்சா என்னவா? அவன் சம்சாரம் தண்ணி எடுக்க போயிருக்கா. சரி, அவன் நம்ம குப்பம் போயிருக்காங்க. குப்பை பேசாம இருந்தோல அச்சா, குப்பை என்ன பண்ணிருக்காங்க? அவட்ட பேசிட்டானா? சரி, ராஜகுமாரி 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 ராஜகுமாரன் 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 ராஜகுமாரன். நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. ஞாபகப்படுத்தினாவது இந்த பார் பார் அவன் ஓட்டத்தை பாரு. என்னது பாரு பாரு, அங்க பாரு. மாமா? ஆமா அத்தை. நீ செத்த செத்த நீ. நான் போயிட்டு வரேன். போயிட்டு போயிட்டு வர்றாங்களா நம்மள திருப்பி? நீ வந்து ராஜகுமாரிக்கு அத்தை, நிஜமா நீ செத்த வா. வருக வருக இளவரசியாரே வருக. ஊரடங்கும் வேளையிலும் உளமுறங்காது சேரிக்கு சென்று திரும்பி வந்த திருமதியே வருக. பொம்மி, இது உண்மைதானா? நீ சேரியிலிருந்துதான் வருகிறாயா? மாமா, உண்மை அவளை ஊமையாக்கி விட்டது. கேடுகிட்ட பெண்ணே, நம் குலப்பெருமையை குழிதோண்டி புதைக்கவா இந்த காரியம் செய்தாய்? அதிலும் திட்டம் போட்டு வேலை செய்திருக்காள். தாயற்ற பெண்ணாயிற்று என்று தானாக வளர விட்டேன். உன் தகாத சிகியால் எங்கள் மானத்தை அழிக்கிறாய். இனியும் உன்னை தனியே விட்டு வைப்பது தவறு. எனக்கு இருக்கும் ஒரே வழி உன்னை சிறை வைப்பதுதான். இல்லை மாமா, திருமணம் அதைவிட பெருஞ்சிறை அல்லவா? ஆம், நாளை மறுதினம் உனக்கும் நரசப்பனுக்கும் திருமணம். காவல் பலமாக இருக்கட்டும். மாமா, ஏ சின்ன, உன்னை காலுக்கு செருப்பு தைக்க சொன்னா நீ கைக்கு தைச்சிருக்க. சரியா இல்லையா? என்ன கைக்கா? காலுக்கு. என்ன காலுக்கு? போடுங்க பார். ஆமா, நீ எவ்வளவு நாளா தைச்சுக்கிட்டு இருக்க அரண்மனையில? ஆமா பார். சரியா இருக்க? என்ன சரியா இருக்கு? ஆமா, செருப்பு எங்க இருக்கு? ஓஹோ, விரல் எங்க கிடக்கு பத்தியா? ஆமா ஆமா ஆமா, செருப்பு சின்னதா போச்சு இல்லையா? கால் கொஞ்சம் பெருசா இருக்கு. தெரியுதா? ஒண்ணு செய்வோம். என்ன? இத காலத்துக்கு வைக்க. ஏன்? செருப்புக்கு தக்கபடி காலை குறைச்சிடுவோம். சரி, கொஞ்சம் இந்த வந்துட்டேன். என்ன இந்த வந்துட்டேன்? கொஞ்சம் கூர் பண்ணிக்கிறேன். கூர். சரியா சரியா, நல்ல நீட்டுதான்.
செருப்புக்கு தக்கபடி கொஞ்சம் காலை குறைச்சுக்குவோம் கொஞ்சம் கள்ளி பால் ஒடிச்சிருவா. என்னம்மா சொன்னீங்க? இளவரசிம்மா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதை விட யமதர்மன் கூப்பிடறான்னு சொல்றதானே? என்னப்பா இது, ஏதோ முக்கியமான விஷயமா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க? ஐயோ எனக்கு பயமா இருக்கே அம்மா. என் பயமெல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் வரேனே. பயமெல்லாம் எப்பப்பா போவோம்? மூணு நாள் ஆகும். அப்ப வரமாட்டேன். இரு இரு பாப்போம். இந்த சின்னானே இளவரசி சத்தம் இல்லாம சொல்லு. சரி வா. கல்யம்மா, ராசா அம்மாவா என்ன எதுக்கு கூப்பிட்டாங்க? உன்னை இந்த செருப்பு தைக்கிற வேலையை விட்டுட்டு இந்த தேசத்துக்கு ராஜா ஆக்கலாம்னு கூப்பிட்டுருப்பாங்களோ என்னவோ. ஐயோ அது என் வேலையை விட ரொம்ப கஷ்டம் ஆச்சு. என்னடி சிரிப்பு அம்மா? அம்மா அவர் எப்படி இருக்கார்? ஆறு பையன் தானே சௌக்கியமா இருக்கான். ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இந்த கடிதத்தை அவரிடம் கொடுக்க வேண்டும். இதுல என்ன இருக்கு? என் வாழ்வின் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே அதுல அடங்கியிருக்கிறது. சரி, கொல்லி கிள்ளி கிள்ளி கொல்லி கிள்ளி கிள்ளி யாருக்கும் இதை சொல்லிவிடாதம்மா. என்ன ராஜா மாதிரி நடந்து வர்ற? ராஜாவே தான். அப்ப இந்த குஜா கையில வச்சு. இந்த விஷயத்த கேட்டேன்னா வெண்டக்கா சத்து மாதிரி இருக்கும். அரசே இப்படி பாரு. என்ன விஷயம்? வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ராஜகுமாரி தோழி வந்து என்ன கூப்பிட்டு. உண்மையா? நான் போனே, ராஜகுமாரி ஓடி வந்து என் பக்கத்துல நின்னுட்டு, மாமா அறிஞ்சா அவ என்னையும் அத்தேன்னு சொல்லிருக்கோம். அப்புறம் என்ன நடந்ததுன்னு? அப்புறம் காலை தொட்டு கும்பிட்டுது. அப்போ நீ போன ஜென்மத்துல ராஜாவா பிறந்திருப்ப. போன ஜென்மத்துல நல்ல வேலை அதோட நின்னுதே. இந்த கடிதம் இத குடுக்குது. கடிதமா? அதுல என்ன எழுதியிருக்கு? அதான் தெரியல. ஒருவேளை இந்த ராஜ்யத்தை நமக்கு தர்றதாக எழுதியிருக்குமோ. இது பெரிய இடத்து பொல்லாப்பு. இந்த சங்கதி என் மகன் கிட்ட சொல்லிடாத. நான் சொல்லல. நீ பைத்தியாரத்தனமா நீ உலக வச்சு போடாத. நான் சொல்ல மாட்டேன். அம்மா அம்மா நீ எப்படி இருக்காங்க? எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா அது? ஒண்ணும் இல்லை. ஏ மாமா,
ஏ அத்தே, இது என்ன இது கிரகணத்துல இருந்து பிடிச்ச வியாதியா? அம்மா, ஏமா பேச மாட்டேங்கிறீங்க? பேசினா தப்பு வந்துட்டா? தப்பா? என்னப்பா அது? நான் ஏதாவது உளறிடுவேன். என்ன இது உளறது தப்பு? அம்மா, என்னம்மா சங்கதி? ஐயோ நான் சொல்ல மாட்டேன். ஓஹோ இப்ப என்னமோ இருக்குது. அப்பா எனக்கு எல்லாம் தெரியுமே, எல்லா விஷயம் எனக்கு தெரியும். வந்து அந்த ராஜகுமாரி தோழி வந்து ராஜகுமாரி கிட்ட கூட்டிட்டு போனது வரைக்கும் வேணும்னா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நடந்தது என்னன்னு தெரியுமா? அப்புறம் நான் சொல்றேன். என்னமா அது? அப்புறம் வந்து ராஜகுமாரி சொல்லாத கும்பிட்டு ஐயோ என்ன எழுதி இருக்கு வீரா? நாடு இந்த வீரனை யாருன்னு தெரிந்து கொள்ள நல்ல வழி இந்த ஏட்டில இருக்கிறது. அந்த வழியில என்னையும் மறந்துடாதீங்கண்ணே. ஓடா பரதா பயல, இப்ப வந்து அதுன்னு நாடுங்கிறான் நல்ல வழின்னா தானே இந்த சொன்னீங்க. அப்பா நேரமாக விட்டது. இதெல்லாம் அணிந்து கொண்டு உடனே கல்யாண மண்டபத்திற்கு அழைத்து வர சொன்னார் மகாராஜா. யாருக்கு கல்யாணம்? தங்களுக்கும் தங்கள் மாமாவுக்கும். மாமாவுக்கு? எனக்கும் நரசப்பனுக்குமா கல்யாணம்? எனக்கும் அந்த கோயைக்குமா கல்யாணம்? எனக்கும் அந்த முட்டாளுக்குமா கல்யாணம்? போடி. அவர்க்கும் எனக்கும் உறவு காட்டி அருள் புரிந்ததும் கதையா? அவர்க்கும் எனக்கும் உறவு காட்டி அருள் புரிந்ததும் கதையா? நினைத்து நினைத்து மகிழ்ந்து நாங்கள், நினைத்து நினைத்து மகிழ்ந்து நாங்கள், நேசம் கொண்டதும் கனவா? அவர்க்கும் எனக்கும் உறவு காட்டி அருள் புரிந்ததும் கதையா? இனிக்கும் காதல் இருவர் வாழ்வை, இனிக்கும் காதல் இருவர் வாழ்வை, பிரிப்பதே உந்தன் செயலா? இனிக்கும் காதல் இருவர் வாழ்வை, பிரிப்பதே உந்தன் செயலா? மணக்க மணக்க மலத்த மலரை, மணக்க மணக்க மலத்த மலரை, சிதைப்பதே உந்தன் தொழிலா? சிதைப்பதே உந்தன் தொழிலா? அவர்க்கும் எனக்கும் உறவு காட்டி அருள் புரிந்ததும் கதையா? அணைக்கும் அன்னை நீ என்று, அணைக்கும் அன்னை நீ என்று அகிலம் சொல்வதும் துடிக்க துடிக்க எங்களை பை,
பொம்மி வந்து விட்டீர்களா? தகவல் வந்ததா? தகவல் வந்தது. சீக்கிரம் பார்த்து பாக்கி இருந்தது அதையும் செய்துவிட்டேன். தாலி கூட உன் ஆர்வத்துக்கு தக்கபடி பெரிதாத்தான் செய்திருக்கிறாய். நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தேன். இது இப்பொழுது என் கையில். இன்னும் கொஞ்ச நேரத்திற்குள் என் பொம்மி கழுத்தில். பொம்மி வந்தாய் விட்டதா? என்ன என் பொம்மி பொம் 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 நரசப்பா கலங்காரே வீரனை பின்தொடர்ந்து எப்படியாவது பிடித்து வீட்டுக் கொண்டு வா. பொம்மி சரி Thank you.
நம்பிக்கையில்தான் நாங்க நேரா இங்க வந்திருக்கிறோம். பொம்மி அரண்மனையில் வளர்ந்தவள், கல்லிலும் உள்ளிலும் நடந்தறியாதவள். கல்லும் உள்ளும் கணவன் போகும் வழியா இருந்தால் அதுதானே மனைவிக்கு பட்டு விரித்தமே. நானும் கணவன் புண்ணின்னாலும் புருஷன்னு நீ கேள்விப்பட்டதில்லை. நீ நல்ல பொண்ணை தேர்ந்தெடுத்துக்கிட்ட, உன் வாழ்வு நல்லா இருக்கணும். ஐயா, உங்களை போன்ற பெரியார்களுடைய ஆசிதான் எங்களுக்கு வாழ்வு. வாங்க. ராஜப்பா, என்ன ஆயிற்று? எங்க பொம்மி? கொண்டு போய்விட்டான் கொடியவன். நீங்கள் எல்லோரும் பின்தொடர்ந்து சென்றீர்களே, என்ன செய்தீர்கள்? பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் முன்தொடர்ந்து சென்று விட்டான். ஐயோ, என் தலை விழுந்து விட்டது, மானம் பறிபோய் விட்டது. மானம் போனதை பற்றி பரவாயில்லை அரசு, ஆனால் என் மனைவி போய்விட்டான். என் மூளை கலங்குகிறது. பொழுது விடிந்தால் ஊர் சிரிக்கும். சிரிக்கட்டும், ஆனால் இனி அடுத்த கட்டத்தை தான் நாம் யோசிக்க வேண்டும். அதற்கு என்ன வழி சொல்? வழியா? சொல்லுகிறேன். அதோ சாமி, என் மகனை பாத்தீங்களா? அதை கேட்கத்தாண்ட உன்னை கூப்பிட்டு வர சொன்னேன். ஏங்கிட்ட நீ திருப்பி கேட்கறிய? அவன் எங்க என்ன? அவன் எங்க? என்ன அவன் மூக்கு தொடங்க? அது எங்களுக்கு தெரியும். எங்கடா அவன்? உங்ககிட்ட எப்படி சொல்லாம போயிட்டானோ அதே மாதிரி எங்க கிட்டயும் சொல்லாம போயிட்டான். இருடா, நான் தெரிய வைக்கிறேன். டேய், வீரன் சரணாகதி அடைய வேண்டும், இல்லாவிட்டால் சின்னான் செல்லி இருவர்கள் தலையும் யானைக்காலில் வைத்து மிதிக்கப்படும் என்று பரமாட்டார். சிறைக்கு கொண்டு போங்க. கத்தி 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 மச்சா, யானை காலுன்னு சொன்னாரே, நம்ம பக்கத்து விட்டு முனியனுக்கு இருக்க யானை காலு அதுதானே? அது இல்ல, நாலு காலே வந்து மிதி. ஐயா, ஆனை வேண்டாம், குதிரை கால். வாங்கிச்சம்மா, குதிரையா? மகாராஜா சும்மா விடுவாரா? போச்சாமே. கவலையை விடுங்கள் மாமா, இந்த நரசப்பன் மனது வைத்தால் கல்லும் கனியும். கல்லும் கனியாகும், உள்ளும் மலராகும். உன் கட்டழகு முகம் கண்டான் காடெல்லாம் தேன் பாயும். பொம்மி, நீங்கள் அழகாக பேசுகிறீர்கள். அதில் உனக்கும் பொறாமையா? சேச்சே, இந்த பேச்சிலேதான் என் ஆனந்த வாழ்வின் மூச்சே அடங்கியிருக்கிறது. அத்தா, எங்கே இப்படி பாருங்க. எப்படி பார்த்தாலும் தலை சுத்துகிறது பொம்மி. குறும்பு உங்கள் கூட பிறந்தது. எல்லாம் இந்த கரும்பை பார்த்து கற்றுக்கொண்டதுதான். அரசாங்க ஆபத்து எந்த நேரமும் நமக்கு இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லையே உங்களுக்கு? கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மலையெல்லாம் கடுகாது. பொம்மி அத்தா, அட நீயா? வாங்க மச்சான், வாங்க மச்சான், வாங்க சொந்த வழியை பார்த்துட்டீங்க.
சாப்பாடெல்லாம் கிடைக்காது பாத்துக்க அவ்வளவுதான் அரண்மனை உத்தரவு வீரன் சரணடைய வேண்டும் இல்லையே சின்னான் செல்லி இருவருடைய தலைகள் யானைக்காலில் வைத்து மிதிக்கப்படும் வீரன் சரணடைய வேண்டும் இல்லையே சின்னான் செல்லியின் தலைகள் யானையின் காலில் வைத்து மிதிக்கப்படும் என்ன என்று பழைய அறிவிக்கிறார்கள் யானையின் காலில் வைத்து மிதிக்கப்படும் யானையின் காலில் வைத்து மிதிக்கப்படும் அவசரமா போகிறார் தொட்டியும் பாளையத்து மகாராஜா யார் வீரனா இல்ல மகாராஜா வீரன் ஆம் வீரன்தான் நீங்கள் எந்த வீரனை தேடிக்கொண்டிருந்தீர்களோ அதே வீரன்தான் வாடா வா தானாகவே வந்து கூன்றில் மாட்டிக்கொண்டாய் நள்ளிரவிலே கள்ளனைப் போல் கன்னிகா மாடத்திற்குள் புகுந்த களவாடி சென்றாயே டேய் நிலைத்ததா அந்த வாழ்வு கண்ணி வைக்காமலே கழுமரத்து கழித்து வந்து விட்டேன் பார் உளராதே நீயோ உனது படைகளோ என்னை இங்கே கொண்டு வரவில்லை என் தாய் தந்தையரின் தனியாத அன்பும் வற்றாத பாசமும் தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது பேசாதே நீ குற்றவாளி ஒப்புக்கொள்ள முடியாது என் மனசாட்சிக்கு விரோதமாக ஒருபோதும் நடக்கவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் பார்த்தீர்களா இவன் கொடுப்பை அரசே இவனுக்கு தீர்ப்பு கூறுங்கள் கொடியவனே ஏதேனும் சொல்ல வேண்டி இருந்தால் சொல் சீக்கிரம் சொல் கொடியவனே என்று அழைத்த பிறகு நான் எதை சொல்லி நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் உங்கள் சுகவாழ்வுக்காக அதிகாரத்தை சூதாட்ட காயாக்கும் உங்களிடம் நான் எதைத்தான் சொல்லுவது ஆனாலும் ஒன்று எனக்கு தேவை எனது பெற்றோர்களின் விடுதலை என் சாவிலேதான் அது நிறைவேறும் என்றிருந்தால் நான் ஆனந்தமாக சாகத்தையா ஒரு மகன் தனது தாய் தந்தையரை காட்டும் உதவி இதைவிட வேறு என்ன இருக்க முடியும் நடக்கட்டும் உங்கள் தீர்ப்பு உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை இவனை சிறையில் அடையுங்கள் சின்னானியும் செல்லியும் விடுதலை செய்யுங்கள் நாளை காலை உன் தலை யானையின் கால வைத்து மிதிக்கப்படும் இவனை கொண்டு போங்கள் நெருப்போடு விளையாடிய நீச்சனை மரணத்துக்கு சித்தமாக உன்னை போன்ற கோழையில நான் மரணத்திற்கு பயப்பட நடத்து உன் காரியம் எங்கே பட்டத்து யானை பறக்கும் கடைசியாக உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கொள் என் இஷ்ட தெய்வம் ஆம் என் தாய் தந்தையர்கள் தான் எனக்கு இஷ்ட தெய்வம் அவர்களை வணங்குகிறேன் ஏய் இவனை கட்டுங்கள் தேவையில்லை நான் எதற்கும் தயார் Thank you.
மம்மி மம்மி மாமா மம்மி மம்மி மாமா மம்மி உடனே யானை என்னது என்னடாது யானை அப்படி கத்துச்சு அப்படி கத்திக்கிட்டு அங்க இருக்கிற சிப்பாய் எல்லாத்தையும் விரட்டி விட்டு காட்டுக்குள்ள ஓடி போச்சு இருக்காரு எங்கடா யானை மேல ஐயோ என் மவனை காட்டுக்கு தூக்கிட்டு போயிடுச்சா யானே பயப்படாதீங்க அந்த இளவரசி அம்மாவும் கூட போயிருக்காங்க கூட போயிருக்காங்களா அப்ப வந்துடுவான் என்ன வந்துருவாங்கறிய வந்துருவான் வந்துருவான் பாவே கொஞ்ச நேரத்துல வந்துடுவான் எப்படி வருவான் நாலஞ்சு சிப்பாய்களோட வருவான் யாரு நரசப்பன் காட்டுக்கே போயிடுவோம் மகனையும் தேடி பாப்போம் அவசியமான சாமான்களா பார்த்து கொஞ்சம் எடுத்துக்க நீ தம்பி நீ தப்பித்து வருவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஐயா என் தாய் தந்தையர்கள் என்ன ஆனார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை நான் போய் பார்த்து வருகிறேன் அதுவரையில் பொம்மியை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தம்பி நீ தைரியமா போயிட்டு வா பொம்மியை நான் பாதுகாத்துக்கிறேன் பொம்மி போய் வரட்டுமா மறுபடியே அங்கே போகிறீர்களே அந்த பாதகன் கண்ணில் பட்டால் பயப்படாதே இனி என்னை தொட எவராலும் முடியாது அதுதானே அம்மா மச்சானா போய் ஆபத்துல மாட்டிக்கிட்டாதான் உண்டு மச்சா ஜாக்கிரதையா போய் உங்க வேலையை மட்டும் பாத்துட்டு வாங்க அம்மா அம்மா யாரு இது ஆள் இல்லாத வீட்டுல போய் கதவு தட்டிட்டு ஆள் இல்லாத விடா நம்ம வீரன் அப்பா அம்மா எங்க போனாங்க நீ தப்பிச்ச புறப்பட்ட உடனே அவங்களும் போயிட்டாங்களே போயிட்டாங்களா எங்க போறாங்க உன்னை தேடித்தான் போனாங்க ஆனா எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படியா சரி நான் போய் கண்டுபிடிச்சுக்கிறேன் நாங்களும் உன்னோட வர்றோம் என்னோடயா ஆமா அண்ணன் இந்த நரசப்பன் தொல்லை சகிக்க முடியல எங்களால நாங்கெல்லாம் உன் சிநேகிதன்னு சொல்லி படாத பாடு படுத்துறான் சரி அப்ப வாங்க போலாம் அண்ணே இப்படியே போனா உன்ன கண்டுபிடிச்சிருவாங்களே அப்ப மாறு வேஷத்துல போகலாம் அதான் சரி அப்படியே செய்யலாம் சரி அப்படியே செய்யலாம் நெல் நீயா கொத்து பூசூடிய கோமளமே நெருங்காதே தள்ளி நில் இங்கேயே நான் நெருங்க போகிறேன் என்னுடைய பள்ளி அறைக்கிட்டு செல்லவே வந்திருக்கிறேன் கெட்டு விடுவாய் என் கணவர் கண்ணில் பட்டார் அற்றுவிடும் உன் வாழ்வு கணவர் நேற்று வந்த நீச்சனவர் பரம்பர உரிமை எனக்குத்தான் நான் தான் உன் கணவர் ஒரு முறை கட்டி விடுமா வா மாமா மாமா கை வலிக்கிற ஆரியிலே சொன்னேனே என் வார்த்தையை கேட்டிருந்தா இப்படி வருமா மாமா மாமா நான் உட்காரலாமா உட்கார் உட்கார் பத்தியதா இப்பதான் புத்தி வந்திருக்கு எல்லாம் சரியா போயிடும் என் கைய இப்படி கட்டிட்டீங்களே உங்க கைய கட்டினா வலிக்காது வலிக்காது கட்டி பாரு என் கைய பாப்பமா பாப்போம் அப்படி எப்படி வலிக்காது
எங்க மாமாவே சொல்லியிருக்காரு, டே மருமகனே உன் உடம்பு வந்து பட்டர உடம்பு. ஆமா, நீங்க எப்படி கேட்டிருக்கா அவருக்கு சொல்லணையா இருக்காரு. டே சத்தா நீ போ, வலிக்காது வலிக்காது பேசிக்க வரல, சத்தியமா வரல, எங்க அம்மா சத்தியமா வரல, எங்க அப்பா சத்தியமா வரல. ஏதாவது எங்க ஓடுற, தப்பிக்கலாம் நினைச்சியா? அதுதான் முடியாது. இப்படி அடிக்கலாம். இந்த மாதிரி கோழ பசங்களை கூட கூட்டு வரப்பட பயந்தாங்கூடி தின்னுக்கிட்டு மணி அடிச்சுட்டு இருக்க, போடா போய் சண்டை போடும், போடா போய் சண்டை போடும், போய் சண்டை போடும். என்ன பேசிக்கிற அவனை சொல்லி என்னமாமா பிரயோஜனம்? நமது படைகள் கோழிகள், எல்லோரும் என்னைப் போல வீரர்களாக இருந்தால் அம்மா அந்த பொடிப்பையில் இப்படி ஆட்டம் போடுவானா? அது கிடக்கட்டும் அரசப்பா, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கிற? நமது படைகள் காணாது, அயல் நாடுகளிலிருந்து படைகள் வேண்டும். சரி, திருச்சி மன்னருக்கு ஓலை தருகிறேன், நீயே கொண்டு போ. உத்தரவு மாமா. முதலில் அரண்மனை வைத்தியரிடம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, அதை போய் பார்த்துட்டு வருகிறேன். என்னையாது
பார்த்தால் மகாகோழி மகாகோழி அவனை பிடிக்க முயற்சி செய்தீர்களா? விடுவோமா? சளைக்காமல் சண்டையிட்டோம். பழிச்சிடும் வாழ்க்கையால் பல தலைகள் உருண்டன. அந்த தலைகளின் சொந்தக்காரர்களை பார்க்க போனால் அரசே பெரும்பாலும் அரசே வெக்கக்கேடு வெக்கக்கேடு. ஆமா ஆமா இல்லை அரசே இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. சரி என்னிடம் உங்கள் தேவை தங்கள் படைகள். அவர்கள் மூச்சுப்பட்டாலே அந்த பயல் மூர்ச்சியாகி விடுவான். உடனடியாக பொன்னியை இல்லை இல்லை அரசு அவனை கைது செய்வோம். ஓ தாங்களே தளபதியாக இருந்த படை கொண்டு செலுத்துகிறீர்களா? உத்தரவரசை. ஆனால் என்னுடைய துணைக்காக தங்களுடைய தளபதி இரண்டு பேரை என் கூடவே அனுப்பி வைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். சரி அமைச்சரே, வீரசேனிடம் சொல்லி படை கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யுங்கள். பொம்மண்ணன் நம் ஆணைக்கடங்கிய பாளையக்காரர். அவர் அமைதிக்கு பங்கம் விளைவிப்பன அடக்க வேண்டியது நம் கடமை. ஆகவே வீரனை கைது செய்து நேரே இங்கு கொண்டு வர செய்யுங்கள். அவோடு பொம்மண்ணனையும் இங்கு அழைத்து வர சொல்லுங்கள். நல்லது மன்னா. அப்போ நானும் வீரர்களோடு பத்திரமாக போய் வரும். எப்ப பார்த்தாலும் விளையாட்டு. யார் நீங்கள்? மன்னன் விஜயரங்க கொப்பனின் படவேறர்கள். மன்னர் ஆணைப்படி உன்னை கைது செய்ய வந்திருக்கிறோம். கைதா? வேண்டாம். திருச்சி மன்னன் தானே, நாமும் அவரிடம் நியாயம் சொல்லி பார்ப்போம். அதிகார பீடத்தில் இருப்பவரிடம் அவ்வளவு சுலபமாக நீதி எதிர்பார்க்க முடியாது பொம்மி. அப்படி இல்லை, நீதி கிடைக்காவிட்டால் அப்புறம் போராடுவோம். கத்தி கொடுங்க. இவர்களை கைது செய்யுங்கள். பொம்மி, நான் உன்னை கைது செய்யட்டுமா? சிவ, நீ என்ன கைது செய்ய? நாங்களே வருகிறோம். இருக்கட்டும் இருக்கட்டும், ஆகிவிட்டதா? ஈரா, என்ன இது? நாங்கள் திருச்சி மன்னனால் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். பெரியவரே, எங்களுடைய முடிவு என்ன ஆகும் என்று இப்போது எங்களால் நிச்சயமாக சொல்ல முடியாது. நீங்க தான் டெல்லியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அம்மா, கெல்லி கலங்காதி, தைரியமாயிரு. யார சொல்றேன்? சபையோர்களே, பொம்மண்ணன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நமது படைகள் இவனை பிடித்து வந்திருக்கின்றன. பாளையக்காரர் சார்பில் இவன் மீது குற்றச்சாட்டுகள் கூறப்படும். பேரரசரின் பிரதிநிதிகளே, பெருமக்களே, குற்றம் சாட்டப்பட்டு நிற்பவன் குலத்திலே செக்கலியன். நம் போன்றவர்களும் பேசுவதென்றால் கூட எட்டியிருந்த மட்டுமே பேசார்கள். உடையவன் இவன் காதலித்தான். இவன் காதலித்தான், அது முதல் தவறு. என்ன, காதலித்ததே தவறா? மன்னன் மகளை காதலித்தான், அது முதல் தவறு. அரண்மனை கன்னிகாமாரத்திற்குள் புகுந்தான், அது இரண்டாவது தவறு. கொற்றவன் பெற்ற குலக்குடியை பூசாமல் தூக்கிச் சென்றான். எதிர்த்தோரை அடித்தான். ஏனென்று கேட்டோரை கொன்றான். ஒரு நீச மகன் இவ்வளவு அநியாயத்தை செய்வதா? அரசே பொறுக்க முடியாது, அரசே பொறுக்க முடியாது. ஆகவே இந்த நீதனுக்கு தக்க தண்டனை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் உன்பதில் ஒரே பதில், கண்டால் கண்டே, காதலித்தோம், கட்டுண்டோம், பொறுத்திருந்தோம், காலம் வந்தது தூக்கிச் சென்றேன். தூக்கிச் சென்றது குற்றம் என்கிறார் நரசப்பன்.
இல்லை என்கிறேன் நான். எப்படி? அவர்கள் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள். நீதான் கீழ் ஜாதி ஆயிற்றே, கேட்டால் எப்படி கொடுப்பார்கள் என்பது நரசப்பன் வாதம். கீழ்மகனா, இட்டார் பெரியோர் இடாதார் எழிகுலத்தோர் என்ற இரண்டே ஜாதிதான் உண்டு என்பது பள்ளிப்பாடம். நேலுக்காவது இவர் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கியிருந்தால் தானே அறிவருக்கு தெரிய போகிறது. மன்னா, எங்கள் இருவர் உடலும் ரத்தத்தை எடுத்து சோதியுங்கள். அதிலே கீழ்மகன் மேல்மகன் என்ற பேதம் தெரிகிறதா என்று பாருங்கள். ஐயோ வேண்டாம் அண்ணா, அந்த பரீட்சை. கீழ் ஜாதிக்காரன் என்பது இவன் புறப்போடு வந்த விதி இல்லை. உங்கோ அந்த பித்தளை செய்த சதி. நாவை அடக்கு, நாவை அடக்கு. முதல் திருட்டு கூட்டத்துக்கு பதில் சொல். நான் சொல்லுகிறேன். வேண்டாம் அண்ணா, இவனும் சொல்ல வேண்டும், இவனும் சொல்ல வேண்டும். நீ எப்படி சொல்ல முடியும் என்பது நரசப்பன் ஆட்சேபனை. திருட்டு போனதாக சொல்லப்படும் பொருளே நான் தானே. சரி சொல். அவர் என்னை களவாடினார். நான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க. எதிர்த்து வந்தவரை விரட்டி அடித்தார் என் வேண்டுகோளுக்கிணங்கி. பட்டத்து இளவரசி நான் அவருக்கு உத்தரவிட்டேன். எய்தவள் நான் இருக்க கணை மீது குற்றம் சாட்டுவானே. நீயே சம்மதித்து நடந்திருந்தாலும் கூட இவன் செய்தது குற்றம்தான். மன்னா, நரசப்பனுக்கு எப்போதுமே கொஞ்சம் மூளை கோளாறு. அப்படியா? ஆமா. என்ன கோளாரா? மன்னா, இந்த அக்கிரமக்காரனோடு சேர்ந்து இந்த ராட்சசையும் பேசுகிறார். நீதான் ராட்சசன். அப்படியா மன்னா? உண்மை இதுதான். என்னை விரும்பினான் நரசப்பன். அவனை நான் ஏற்கவில்லை. இவர்தான் எனக்கு ஏற்றவர் என்றேன். அதை அவன் ஏற்கவில்லை. குற்றச்சாட்டுகளை அழுத்துகிறான். சொந்த விவகாரத்திற்கு அரசியல் முத்திரை போட்டு இந்த நாடகம் நடத்துகிறான். நியாயத்தை எதிர்பார்க்கிறேன். நீதி உங்கள் கையில். ஓ அப்படியா? சரி, ஆயிரம் தான் இருந்தாலும் வீரன் செய்தது பெரும் குற்றம். அவனை மனப்பூர்வமாக காதலித்தது பொன்னி செய்த குற்றம். ஒரு பாளையத்தின் படைகளை தன்னன் தனியே நின்று விரட்டி அடித்தது வீரன் செய்த மன்னிக்க முடியாத குற்றம். அதிலும் நரசப்பன் போன்ற தளபதியை அளவுக்கு மேல் உதைத்தது தாங்க முடியாத குற்றம். ஆகவே வீரனுக்கு தக்க தண்டனை விதிக்க வேண்டும். அது போன்றதொரு தண்டனையை அவன் வாழ்விலே காண முடியாதவாறு இருக்க வேண்டும். என்ன தண்டனை விதிக்கலாம் நரசப்பா? தீச்சைகள் பல புரிந்த இவனுக்கு மரண தண்டனை விதிக்கலாம். ஆனாலும் போகட்டும், ஆயுள் தண்டனை விதி. ஆம், ஆயுள் தண்டனை. வீரா, அதிலிருந்து நீ தப்ப முடியாது. இன்று முதல் பொம்மின் மனைத்திரையிலே ஆயுள் முழுவதும் கிடந்து சாவாயாக. அதோடு நமது தளபதியுமாக ஆவாயாக. அரசு, நீ போவாயாக. மன்னா, பொம்மண்ணா, கறந்த பால் மடிப்புகாது. இயற்கையாக கலந்து விட்டு அவர்களை இனி பிரித்தாலும் உமது மகள் கன்னித்தன்மை பெற முடியாது. ஆனாலும் அவன் கீழ்ஜாதி. ஜாதி, ஜாதி என்பது மனிதன் வகுத்த அநீதி. அதை மாற்றிக்கொள்வதுதான் நீதி. காலம் மாறி வருகிறது. எல்லோரும் ஓர் குலம் என்பதை அறிவுலகம் ஏற்றுக்கொண்டுதான் வருகிறது. அதற்கு ஆதரவு தருகிறோம் நாமும் இன்று. அந்த பெருமையிலே நீரும் பங்கு கொள்ளும். சோழமண்டல மாவீரர்களே, புலிக்குடியின் மதிப்பை ஊனமெங்கும் பரவச் செய்த போர் வீரர்களே, சித்திக்கும் செய்தி ஒன்று தரப்போகிறேன் உங்களுக்கு. காவிரிக்கரையையும் வைகைக்கரையையும் காத்து நிற்பதற்கு கடமை உணர்ச்சி மிக்க இளங்கால ஒருவனை தளபதியாக நியமிக்கிறோம். இந்த பதவியேற்பு வைபவத்தை நமது முதலமைச்சர் கணிக்கண்ணர் நடத்தி வைப்பார். சோழமண்டல மாவீரர்களே, எப்போதும் சரிதான் முப்போகம் விளையும் எங்கள் அது சோழ நாடு. துண்டை கீழே விரிச்சு போட்டுக்கிட்டு பாடம். எப்போதும் சரிதான் முப்போகம் விளை. ஓஹா, புரிஞ்சுது. ஏன்னா சோழ நாட்டை பத்தி அப்படி பேசுவாங்க, சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு. இந்த பாரு, காவேரி கரைக்கு வந்துட்டோம். மகனும் திருஷ்ணாப்பிள்ளைக்கு வந்திருக்கிறதாகத்தான் கேள்வி. எங்க போய் தேடுறது? மலைக்கோட்டைக்கு போவோமா? மாமா, மாமா,
கண்ணியம் கடமை கட்டுப்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த சோழ மண்டலத்தை நீ காப்பாற்றுவாயாக. சோழமண்டலம் புலிக்கொடி நமது மன்னர். சுக்கியமா, யார் இவர்கள்? இவர்தான் என்னுடைய தந்தை, இவர்தான் என்னுடைய தாய், நமது மன்னர். என்ன அடக்குவான் வீரனை என்று போனோம், அறுத்து விட்டான் மாமா மூக்கை. அவ்வீரன் தளபதியாம், பாளையக்காரன் மகளை சிறையெடுத்தது பண்புமிக்க செய்யலாம். வரலாறு காணாத அநியாயம் மாமா, அநியாயம். சொக்கன் சொன்னதில் தவறென்றும் இருப்பதாக தெரியவில்லையே. என்ன மாமா பேசுகிறீர்கள்? பெண்ணை பறிகொடுத்த ஏக்கத்தினால் பேசுகிறீர்களா, அல்லது பேரரசன் ஆயத்தை என்று பயப்படுகிறீர்களா? பாளையத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை 10 மடங்கு அதிகமாக்கி விட்டான் சொக்கன். அப்படியே இருந்தாலும் அதற்காக நாம் என்ன செய்ய முடியும்? கோழைத்தனமான கேள்வி. நான் இருக்க நடுக்கிறதற்கு முன்பு பல இடங்களில் படையெடுத்து பல வீரர்களை அடியோ என்று நடித்தது தங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? கேவலம் ஓர் சாதாரண வீரனை பிடிக்க படைபலம் இல்லாமல் விஜயரங்கனின் உதவியை நாடினாய். இப்பொழுது என்னையே படையெடுக்க சொல்லுகிறாய். பைத்தியக்காரர் நரசப்பா. மாமா, உன் ஒருவனுக்காக பாளையத்தை பலியிட நான் தயாரா இல்லை. பொம்மி சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து விட்டாய். உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை. உனக்கும் இங்கு இனி வேலை இல்லை, போகலாம் வழியே. அப்படியானால் எனக்கு இந்த தளபதி உத்தியோகம் எனக்கு தேவையில்லை. ஐயா, பொல்லாத ராஜாங்கம், பொல்லாத உத்தியோகம். வணக்கம். வா வீரா, அழைத்துதான் செய்தி வந்தது. அவசரமான காரியம் ஒன்று. எடுக்க வேண்டுமா? எங்கே, எப்போது, யார் மீது? திளவெடுக்கும் தோழர் உனக்கு உணவு இருக்கிறது. இங்கல்ல, மதுரையிலே. திருமலை மன்னர் மீது போரா? இல்லை, மதுரை நமக்கு சம்பந்தம். திருமலை நமது மைத்துனர். மகிழ்ச்சிமன்னா, மகிழ்ச்சி. காவிரிக்கரையும் வைகைக்கரையும் பேர் மாறினாலும் இனம் ஒன்றுதானே. மதுரையிலே கள்ளர் தொல்லை அதிகம். செல்வம் நிறைந்த இடத்தில் சில்லறை விஷமம். அவதிப்படுவார் திருமலை மன்னர். அடக்குவதற்கு சரியான ஆள் வேண்டுமா? நான் நிச்சயம் நம்புகிறேன் அது உன்னால் முடியும் என்று. தங்கள் ஆகிதான் எனது திறமை. செய்தி அனுப்பிவிட்டேன், சீக்கிரம் நீ புறப்பட வேண்டும். அப்படி அருமை மக்களே, அமைச்சர்களே, சோழ மண்டல மாதிரியை வரவேற்பதிலே இந்த பொது மண்டபம் பெருமையடைகிறது. அழகர்மலை கொள்ளை கூட்டத்தினரை அடக்குவதற்காக தேடிக்கொண்டிருந்த வீரர் இப்போது கிடைத்திருக்கிறார். அவரை நம் முதல் தளபதியாக நினைக்கிறோம். அதற்கு அடையாளமாக இந்த விருதை சூட்டுகிறோம். நமது முதலமைச்சர் குணத்திடர். வணக்கம். நமது அரசாங்க கவிஞர். அவர் நேற்று வரை நமது முதல் தளபதி. பெயர் குடிலர். என் கிராமத்தில் பெரும் பங்கை குறைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. பயங்கரமான சூழ்நிலையில் பதவி ஏற்றிருக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தங்கள் அன்புக்கு. ஆயுதசாலையும் சிற்பச்சாலையும் பார்த்து வரலாம். Thank you.
தங்க ஆபரணங்கள் பாளையத்தில் கொள்ளையிட்டவை. அப்படியா? என் பொங்கு குறைவுதான், ஆனால் செடியதோ ஒரு பொக்கிஷம். சாமாஸ் தலைவர், கருப்பதாம் யாரோ வீரனாம் நம்மை அடக்குவதற்கு திருச்சியிலிருந்து வந்திருக்கிறானாம். ஒற்றன் உலகநாதன் செய்தி அனுப்பி இருக்கிறார், இப்போதே மதுரைக்கு சென்று அவனை எச்சரித்து விட்டு வா. ஹரிதரவா, அரண்மனை நாட்டியக்காரி கலையரசி வெள்ளையம்மாள் ராஜசபை அங்கத்தினரும் கூட. அப்படியா? நம் புதிய தளபதி வீரன். ஓ, கேள்விப்பட்டேன். வணக்கம். வணக்கம். இவள் ஆடல் கண்டதில்லையே, நீ ஆடல் காணலாமா? I'm gonna be the one to get you.
கண்ணு துடியா துடிக்குதுன்னா இது யார அவன் கம்பி இருந்தது யாரு டாபா பாத்தியாடா அடா நான் பேசுறா வயசாயிடுச்சு இல்ல மாமா இனிமே எப்படி பேசுனா தான் என்னவா பேசுவல்ல எல்லாம் காரணமா தான் நீயும் புருஷனும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த ஊரை விட்டே போயிடணும் இந்த ஊரை விட்டே போறதா ஆமா என்னங்க நான் ஒரு பாட்டு பாடுமா என் கோணாத தென்னை மரத்தில் கூடு கட்டும் கொக்கி இட்டை கிழிந்த பச்சை கிளி என்னை கண்டேடுதே பாட்டு வேற பாடுற பாட்டு ஒப்பாரி வை ஒப்பாரி ஐயோ நான் சொல்றத கேளுமையா என்னது உம்மோட பெரிய தொந்தரவா போச்சு இன்னைக்கே நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு போகணுமா யார் சொன்னது வீரனா வீரன் சொன்னாதான் தேவையே ஒரு ஆளை விட்டு சொல்ல சொல்லிருக்காயா ஒரு ஆளை விட்டு ஒண்ணும் சொல்லியா நம்ம ரெண்டு பேரையும் ஊரை விட்டா போ சொல்லிட்டாதான்மா அட வீரா வீராதி வீரா ஒன்ன பாலூட்டி தாளாட்டி வளர்த்தனே யாரியா சரி நீ பாவி உன்னை பெத்த அவரு பத்தி தெரியுது பெத்த நான் இல்லையா என்னமோ விஷயம் தெரிஞ்சாச்சு இனிமே எதிர்ப்பாது அதுக்கு தான் போய் சொல்லிருக்காமே போலாம் மாமா அண்ணன் வரட்டு விவரத்தை கேட்டுட்டு போங்க ஒன்னு வேண்டாம் போகாதீங்க ஐயன் அப்பா நாங்க பிரயாணத்துக்கு தயாராயாச்சு சரிமா அந்த நீயே சொல்லிருக்கலாம் இனிமேல ஒரு க்ஷணம் நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம் அம்மா ஏன் அப்பா இப்படி உன்னை காடு காடா சுத்தி தேடி அலைஞ்சு வந்தோம்ல அதுக்கு எங்களுக்கு கை மேல பலம் கிடைச்சாச்சு நாங்க போறோம் அப்பா
தளபதி உத்தியோகத்துல வளர்ந்ததல்ல இந்த சரீரம். பாடுபட்டு உழைச்சு வளர்த்தேன்டா நானு. என்னால பொழைச்சுக்க முடியும். இந்த பாரு என்னப்பா சொல்றீங்க? தொழில் செய்து பொழைச்சேன். வச்சிருக்கேன் பாரு இதோ. அப்பா என்ன என்ன இப்படி சொல்லுங்க? அழகர் மலை சங்கிலி கருப்பனிடமிருந்து வரும் ஓலை இது. உமது வீட்டிற்குள்ளே வீசிய இந்த அம்பை உமது மேலேயே வீசி இருக்க முடியும். ஆனால் முதல் முறையாக உமை எச்சரிக்கவே இப்படி செய்யப்பட்டது. எங்கள் விஷயத்தில் நீ தலையிட்டால் உமது உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டின் நலனுக்காக பாடுபடுகிறவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்க இப்படி ஒரு கூட்டம் எப்போதுமே இருந்துதான் வந்திருக்கிறது. இந்த கோழைகளுக்கு பயப்படுகிறவன் நானல்ல. அத்தான், உங்கள் துணிச்சல் எனக்கு பயத்தை உண்டாக்குகிறது. பொம்மி, வீரர்கள் பிறக்கும் பொழுதே அச்சம் செத்து விடுகிறான். ஒன்னே போக சொல்லிட்டானா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கப்பா. அது சரி, நீங்கள் யாரும் இந்த கருத விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது. மூச்சு மாட்டுவோமா? பாபம் நசப்பா, எங்கே இப்படி திடீரென்று ஆச்சரியமா இருக்கிறது? தளபதி வேலையில் ஓய்வு கூட உண்டா? சாதாரணமான ஓய்வு அல்ல, நிரந்தரமான ஓய்வு. எப்போது பார்த்தாலும் வேடிக்கையாய் பேசிக் கொண்டே இருக்கிறாய். சிரிப்புத்தான் வரவே மாட்டேன்கிறது. அப்படிப்பட்ட துக்கம் தங்களுக்கு என்ன வந்தவோ? அது கிடக்கட்டும். சுவை நீர் ஏதாவது சாப்பிடுகிறீரா? சாப்பாடு போட்டால் மிகவும் நலம். கையில் இருந்த நகைகளை எல்லாம் விற்று தின்று விட்டேன். கத்தி முதல் கொண்டு சுருக்கமாக சொல்ல போனால் பட்னி. பாபா, முதலில் போஜனம் மறுக்கலாம். வா. அவ்வளவுதான், மரியாதையாக வெளியேறு என்று சொல்லிவிட்டார். வேற என்ன செய்வது? நானும் அப்படியே வந்து விட்டேன். அங்கே உன் வேலையை கெடுத்தான், இங்கே என்னுடைய பெருமையை உயர்த்தி விட்டான் அந்த வீரன். அவன் இருக்கும் இடமெல்லாம் நமக்கு அவமானம்தான். அவனை சும்மா விடவே கூடாது. கூடவே கூடாது. ஒரு கெட்டிக்காரன் வந்துவிட்டால் 10 சோம்பேறிகள் சாப்பிடுவது நின்றுவிடும். அதற்கு ஒரு சரியான திட்டம் வகுக்கத்தான் வேண்டும். நான் ஒன்று சொல்லுகிறேன். ஒன்றென்ன? 9000 சொல். அடிதடி ஏற்பட்டு காயம்படாத வகையில் கணக்கற்ற திட்டங்களை தீட்டு. அதுவும் சரிதான். ஏன் இப்படி செய்தாலும்? எப்படி? நான் மாறுவேடத்தில் வருகிறேன். நீ மன்னனிடம் என்னை சேர்த்து விடு. அந்த வீரனை துண்டு துண்டாக விட்டுகிறேன். என்ன மாறுவேடம் புனைவது? என்ன முற்றிலும் துறந்த முனிவன், பத்தற்ற துறவி. பத்து இருக்கிறது, பத்து இல்லாவிட்டால் பதவி எதற்கு? நரசப்பா, உன் தடித்த உடம்புக்கு பிடித்தமான வேடம் அப்பா. அதற்கென்றே இந்த உடலை வளர்த்திருக்கிறேன். அப்போ திரைக்கார் சிந்தருக்காகத்தான் அவரை இங்கு கூட்டி வந்தேன். அதனாலேதான் நானும் வந்தேன். சரி, உழவரையும் ஒற்றர்களின் தலைவனாக இவரை நியமிக்கிறேன். கண்டதை கண்டபடி வந்து சொல்ல வேண்டியது உமது கடமை. கண்டபடி சொல்லுகிறோம். அடுத்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும்.
தங்கள் சந்தேகம் எனக்கு புரிகிறது. ஊரடங்கு சட்டம் போட்டால் யார் அடங்குவார்கள் என்று ஐயப்படுகிறீர்கள்.
மன்னா, அந்தி பெற்றதற்கு பின் யாரும் வெளியே நடமாடக்கூடாது, அப்படி மீறி நடந்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று பறையறிவித்தார். நல்லவர்கள் வெளியே நடமாடவே மாட்டார்கள், கீழர்கள் மட்டும்தான் துணிந்து வெளியே வருவார்கள். அப்போது அவர்களை பிடிக்கவும் கடுமையாக தண்டிக்கவும் நமக்கு நல்ல வசதி ஏற்படும். சரி, ஊரடங்கு சட்டம் போட அனுமதி தருகிறேன் உனக்கு. இப்போதே பறையறிவிக்க ஏற்பாடு செய். வழக்கம் போல் இந்த சட்டத்திற்கும் பாதுகாவலன் நீதான். ஆளும் அண்ணா. வாவில்லையம்மா. கூப்பிட்டீர்களா? ஆமா. என்ன செய்தியோ? சொன்னால்தான் தெரியுமா? முன்னால் இல்லாத அழை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. அரியணை காலியாக இருக்கிறது. மறுமணத்திற்கு ஏற்பாடா? அதற்கு என் நடனமா? மறுமணத்தில் எனக்கு விருப்பமில்லை. எனினும் மலரணையின் தனிமை என்னால் பொறுக்க முடியவில்லை. சின்னவள் நான், என்ன தெரியும் எனக்கு? தெளிவாக சொல்லுங்கள். பாட்டு கேட்டால் பரவசமடைவேன். பாடட்டுமா? ஆட்டம் கண்டால் ஆனந்தம் கொள்வேன். ஆடட்டுமா? அது மட்டும் போதுமா? வேற என்ன வேண்டும்? ஆணையிடுங்க. ஆணையிட்டு கேட்டால் சுவைக்காது என்பார்கள். அன்போடு கேட்கிறேன் உன்னை. முறை எதுவானாலும் கேள்வி ஒன்றுதானே, கேளுங்கள். எனக்கு நீ வேண்டும். இல்லை, மதனா என்று கூப்பிடு. பல நாள் எண்ணம் பார்த்திருந்தேன் காலத்தை, தாழாது இனிமேல் மறுக்காதே. நாட்டியக்காரி தானே என்று விரைவிலே கேட்டுவிட்டீர்கள். வெள்ளையம்மா, விளக்க வேண்டாம். காதல் கொண்ட மனதிற்கு காரணகாரியம் எதுவுமே தேவையில்லை. சரி என்று சொன்ன எல்லாம் தெரிந்து விட்டதும்னா, நாங்கள் கண்ணார பார்த்தோம். வெள்ளையம்மாளுக்கு காதல் ஏற்பட்டு விட்டது. வாசலில் கொண்டு வீரன் விட்டு விட்டு, நீங்கள் அடிக்கடி வாருங்கள், நீங்கள் அடிக்கடி வாருங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? வெள்ளையம்மாரும் வீரனும் காதலிக்கிறார்கள். காதலிக்கிறார்கள்? ஓ, அப்படியா? ஆமா மகாராஜா. அதை பற்றி தான் வெள்ளையம்மாரிடம் பேசிக் கொண்டிருந்தீர்களோ? இல்லை, கள்ளர்களை அடக்குவதற்காக ஊரடங்கு சட்டம் போட்டிருக்கிறேன், அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். சரியான திட்டம் ஒன்று தீட்டி அதை மன்னரின் துணை கொண்டு சட்டமாக மாற்றிவிட்டேன். நாளை முதல் இரவிலே யாரும் தெருவிலே நடமாடவே முடியாது. அப்படி என்றால் இனி பயமே இருக்காது. பயமே இருக்காது. யாரும் பார்க்க மாட்டார்கள். யாரும் யாரையும் பார்க்க முடியாது. அன்புபடும் முன்னாலே போய்விடுவீர்கள்? போய்விடுவேன். ஆனால் விடி மட்டும் வீடு விரும்ப மாட்டேன். பொழுது இன்பமாக கழியும். இப்படிப்பட்ட ஆபத்தான விளையாட்டுகள் தானே வீரர்களுக்கு இன்பம். அந்த இன்பத்தில் கொண்டு போனதை மறந்து அங்கேயே வைத்து விடுவீர்கள். என்ன சொல்லுகிறாய் கோமி? எல்லாம் தெரிந்தும் ஒன்றும் தெரியாதவர்கள் போல் பேசுகிறீர்கள். கோமி, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. புரியாது. உங்கள் கதை எனக்கும் தெரியும் என்பது உங்களுக்கு தெரிந்தால் தானே இது புரியும். கதையா? என்னை குழப்பாதே கோமி, விவரமாக சொல். நான் சொல்ல வேண்டாம். அரண்மனையிலே எனக்கு தந்த விருது. உங்களுக்கு வேண்டியவர்கள் கொண்டு வந்தார்கள். வேதனைப்படுவதை தவிர வேறு வழி இல்லாத என்னிடம் கொடுத்தார்கள். போங்கள், அவர்கள் கையாலேயே அதை அறிவிக்க செய்யுங்கள். கொண்டவளுக்கு இல்லாத உரிமை வந்தவளுக்கு இருப்பதுதானே. ஆண்டாண்டு காலமாக உலகத்தில் நடந்து வரும் அதிசயம் அது. என் வாழ்விலும் நடக்கட்டும். பொம்மி, நீ நினைப்பது போல் தவறு எதுவும் நடக்கவில்லை. பெண்களின் பிறவி சொத்தான சந்தேகம் உன்னையும் இப்படி எல்லாம் என்ன செய்கிறது? மழுப்ப வேண்டாம். இது உங்களுக்கே சரி என்று பட்ட அதையும் மீறி நான் எதையும் சொல்வதற்கு. பொம்மி, என் இதயம் இந்த உலகத்தை விட விசாலமானதாக இருந்தாலும் அதை முழுவதும் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டவள் உன்னைத் தவிர வேறு யாருமே கிடையாது. என்னை நம்பு. இன்னும் உனக்கு என்ன நம்பிக்கை வரவில்லையா? அத்தா பொன்னி.
இதனால் சகலமான ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், சூரிய அஸ்தமனத்திற்கு பின் அரசாங்க வீரர்களை தவிர வேறு யாரும் வெளியே நடமாடக்கூடாது. நீர் நடமாடினால் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். கள்ளர்களோடு யாராவது தொடர்பு வைத்திருப்பதாக சந்தேகிக்கப்பட்டாலும் மாறுகால் மாறுகை வாங்கப்படும். இது திருமலை மன்னர் உத்தரவு. தலைவா, அரண்மனையிலிருந்து புதிய சட்டம் பிறந்திருக்கிறது. என்னது? ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இரவிலே யாரும் வெளியே நடமாடக்கூடாதாம். அதனால் என்ன, பகலிலே திருடுவோம். அது எப்படி முடியும் தலைவா? சந்தர்ப்பத்திற்கு தக்கபடி சாகசம் புரிந்து கொள்ளையடியுங்கள். போங்கள். இரவு திருட்டை அடக்கினோம், பகல் திருட்டு வளர்ந்து விட்டது. தளபதி அவர்கள், திருட்டை அடக்குவதற்காக நாங்கள் சுற்றத்தை பார்க்கிறோம். அது உங்கள் வேலை. நான் காலம் நேரம் பார்க்கிறேன். திட்டமில்லாத செயலும் செயல் புரிய முடியாத திட்டமும் எந்த பயனும் தருவதில்லை. போதும் விரும்பு. விரைவில் நீ கள்ளர்களை பிடித்தாக வேண்டும். அந்த வேலை எப்போது முடியும் என்பதும் எனக்கு தெரிய வேண்டும். நீங்களே சொல்லுங்கள் மன்னா, எத்தனை மாதங்களில் பிடித்து தர வேண்டும்? மாதக்கணக்கில் தவணை கேட்பது மாவீரர்கள் கழகல்லவே. நல்ல வீரர்கள் தவணையை நாட்கணக்கில் கூட கேட்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய வீரருக்கு வாரக்கணக்கில் கொடுக்கலாம். கொடுக்கலாம். சரி, பத்து நாள் தவணை தருகிறேன். அதற்குள் திருடர்களை பிடித்தாக வேண்டும். நீ தங்கள் கட்டளைப்படி. சரி. தயவு செய்து இன்று என் வீட்டுக்கு வாருங்கள். கள்ளர்களை பிடிக்க பத்து நாள் தவணைக்கு நீங்கள் ஒப்புதல் அளித்திருக்க கூடாது. எப்படி முடியும் என்று கேட்டிருக்கலாம். அதனால் கோழை என்ற பெயர் வந்துவிடாது. இல்லை, இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. பத்து நாள் தவணைக்குள் கள்ளர்களை பிடிக்க முடியும் என்று. ஆனால் மன்னர் என் வீரத்தை சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டு விட்டது என்பதுதான் என் கவலை. விவேகம் இழந்து விட்டார் திருமலை மன்னர். அமைதி இழந்திருக்கிறீர்கள் நீங்கள். அதே நிலைதான் எனக்கு. என்ன? ஆறு நாழிகைக்குள் ஆடி முடி என்று மயிலுக்கு கட்டளையிட்டார். அதற்குள் பாடி முடிக்க வேண்டுமே என்று. குயிலுக்கு கவலை வராதா? எப்படியோ நல்லவர் வரும்பொழுதுதான் நாலு பேருக்கு அவர்களிடம் உள்ள பரிவு வெளிப்படுகிறது. இவ்வளவு பற்றும் பாசம் என்னிடம் கொண்டுள்ள உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? தவணைக்குள் காரியத்தை முடித்து நான் தரும் பரிசை பெற்றுக் கொள்வதுதான் நீங்கள் எனக்கு செய்யும் கைமாறு. நான் ஈடுபடும் காரியம் மிகவும் ஆபத்தானது. இதில் நீங்கள் எப்படி உதவ முடியும்? ஒரு திட்டம் ஏற்கனவே பிடிபட்ட சிறுமலை கள்ளர்களின் முதுகிலே தேள்பட்டை குத்தப்பட்டிருக்கிறது. அதை போலவே நீங்களும் அந்த அடையாளத்தை போட்டுக்கொண்டா? போட்டுக்கொண்டு அவர்களைப் போலவே நடித்து நாம் இருவரும் அழகருமலைக்கு செல்வோம். ஆதிமூலா பரமாத்மாவே! ஐயோ, என்ன சுத்தம்! சுவாமிகள் திருப்பரங்குன்றமோ? இல்லை இல்லை, பழனி பழனியா இருக்கும். பழனின்னா முட்டையாக்கி தந்துருப்பாங்க. சும்மா சாமியை போய் கிண்டல் பண்ணாத. என்னமோ பாவம் பொழைக்கிறதுக்கு தாடிய கிடையா வச்சுக்கிட்டு நீ கத்திய. அன்னபூரணி தர்மாத்மாவே, எம்மா புண்ணியவதி மகராசியா இருக்கணும். நெரூரி காலம் வாழும், நெரூரி வாழும்னு சொல்றேனே தவிர உன் வாழ்க்கை பாலைவனம் ஆகி வருது தாயே. என்ன தாயே? வெள்ளையம்மா என்கிற பிசாசு உன் புருஷன் வீரனை பிடிச்சிருக்கு. அது இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை தாயே. பிச்சை வாங்கிட்டு பேசாம போக மாட்டேன். தாயே, நீ ரொம்ப பொறுமைசாலின்னு தெரியுது. ஆனா புருஷன் மேல இருக்கிற பாசம் இதை கேட்டதும் கோபப்பட சொல்லுது. என்ன உள்ளற போயிட்டு பேசாம? எனக்கு ஏம்மா இந்த வம்பு? கண்ணகி பொறுமைதான் அவ கஷ்டத்துக்கு காரணம். அவ ரெண்டாய் அந்த கோடி நமஸ்காரம். ஆண்டவா ஆதிமூலா பரத்மாண்டவா. வைகையில தண்ணி கொஞ்சமா போகுது. அதனாலதான்
வை கையினா வை குடம்னா சொன்னான் இல்ல வை அண்டானானா வை கை புண்ணிய தீர்த்தம் பாரு ஒரு கை அள்ளி குடிச்சுக்கிட்டு போகணும் வாங்க வாங்க திடீர் திடீரென்று மனதிற்கு ஒரு சந்தோஷம் தோன்றுகிறது அந்த நேரங்களில் இந்த உலகமே மறந்து போகிறது வாழ்க்கை முழுவதும் இப்படியே இருக்கக்கூடாதா என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது இது எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லா பெண்களுக்குமே இப்படித்தானா நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நான் என்ன சொல்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை எதையோ நினைக்கிறேன் எதையோ சொல்கிறேன் நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் நாடும் வீகிலே நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே கொஞ்சமா மலர் காதல்
மலர் போன்ற உன்னை கண்டால் கவி பாட பஞ்சமா மலர் போன்ற உன்னை கண்டால் கவி பாட பஞ்சமா நீருடலோருயிரானோ காண்போம் வாழ்விலே காண்போம் வாழ்விலே நேரம் தாண்டியே காண்போம் வாழ்விலே நேரம் தாண்டியே நீருடலோருயிரானோ இன்பம் காண்போம் வாழ்விலே அப்படியே அமைந்து விட்டது. எப்பொழுது காட்டுக்கு புறப்பட போகிறோம்? மாலையில் தயாராயிருங்கள். சரி, மறந்து விடாதீர்கள். மறத்தேனா? இது என் கடமை அல்லவா? திருடர்களை பிடிப்பதை பற்றி சொல்லவில்லை. நாளை மறுநாள் பௌர்ணமி, அதை பற்றி சொன்னேன். அதுவும் என் இதயத்தில் பாதி இடம் பெற்று. இரவு வீரனை எப்படி முடித்து விட வேண்டும்? சுள்ளிமலையில் பலரை கைது செய்து விட்டானாம். நம்மையும் பிடிக்க முயற்சி நடத்துகிறான். ஆமாம் தலைவா, விடக்கூடாது அவனை. இன்றோடு அவனுக்கு முடிவு காலம். தயாராக இருங்கள். யாரது? சுருளிமலை தலைவரிடம் இருந்து வந்திருக்கிறார்கள். வணக்கம். என்ன விசேஷம்? எங்களுக்கு ஆடவும் பாடவும் தெரியுங்க. உங்க முன்னால ஆடி தன்மானம் பெற வந்திருக்கோங்க. ஓஹோ, அப்படியா? ஆடுங்க பார்க்கலாம். ஆடுதுங்களா? ஆடுமா? எட்டி பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க ஐயா, எண்ணி பாருங்க ஐயா, எண்ணி பாருங்க. நாட்டியப்பா சங்கிலி கருப்பா பூச்சி காட்டும் போக்கிரி துப்பா, நாட்டியப்பா சங்கிலி கருப்பா பூச்சி காட்டும் போக்கிரி துப்பா, மூட்டையடிச்சா உன்னையே விடுவானா நினைச்சு பாருங்க, மூட்டையடிச்சா உன்னையே விடுவானா நினைச்சு பாருங்க, நல்லா நினைச்சு பாருங்க, நல்லா நினைச்சு பாருங்க. கேட்டை போடும் புள்ளிகள் எல்லாம் கோட்டை விட்டு கம்பி எண்ணணும், திரையில் கம்பி எண்ணணும். கேட்டை போடும் புள்ளிகள் எல்லாம் கோட்டை விட்டு கம்பி எண்ணணும். கோட்டை உடைக்கும், கோட்டை உடைக்கும், கூட்டை உடைக்கும், கூட்டை உடைக்கும் புலியே, இது நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. காலமெல்லாம் வழிபறி கொள்ளை கண்ணம் போட்டு பிழைப்பது கொள்ளை, காலமெல்லாம் வழிபறி கொள்ளை கண்ணம் போட்டு பிழைப்பது கொள்ளை. கனவில் போக வேண்டாம் ஐயா நல்லா கேளுங்க, கனவில் போக வேண்டாம் ஐயா நல்லா கேளுங்க, ஐயா நல்லா கேளுங்க, ஐயா நல்லா கேளுங்க. கூடையடிச்சு பிழைக்கவும் வேண்டாம், யாரும் பூண்டி
பயப்பட வேண்டாம் ஊரை அடிச்சு பிழைக்கவும் வேண்டாம் யாரும் சூழ்ந்து பயப்பட வேண்டாம் ஏறி பிடிச்சி மானம் பெரிதாய் வாழ வேணுங்க ஏறி பிடிச்சி மானம் பெரிதாய் வாழ வேணுங்க நாமே வாழ வேணுங்க நாமே வாழ வேணுங்க முனியாண்டி நீ அனுப்பிய ஆட்களின் ஆட்டமும் பாட்டும் மிகவும் நன்றாக இருக்கிறது இவர்களை நான் அனுப்பவில்லையே அவர்களால் என்னது நீ அனுப்பவில்லை நான் அனுப்பவில்லை யார் நீ என் பேர் சோழமா சொல்றீங்க காவல் போடுங்கள் காவலுக்கு தலைவனாக மகாராஜா என்னை போடுங்கள் நானும் போகிறேன் செல்லுங்கள் உத்தரவு இன்றிரவு நான் வெள்ளையம்மாளின் வீட்டிற்கு வரப்போவதாக அவளிடம் சொல் என் வீட்டு தோட்டத்துக்கணி
கை கட்டும் தூரத்தில் கண்ணை உரித்துக் கொண்டிருக்கும் பழுத்த பழம். இருக்கட்டும் வெள்ளையம்மாள், வருகிறேன். யார் பொம்மி? பொம்மிதான். விடுபட்டு போன வீர விருதோடு அன்று வீட்டிலே சந்தித்தீர்களே, அந்த பொம்மி அல்ல. கண்களிலே கண்ணீர் சிந்தி கவலையால் தகிக்கப்பட்டிருக்கும் பொம்மி, உங்களிடம் மாங்கல்ய பிச்சை கேட்க வந்திருக்கும் பொம்மி. குமரியையும் நெஞ்சத்தை மட்டும் துணையாக கொண்டு வந்திருக்கிறேன் தாயே. தாயா? யாரம்மா? நீங்கள் தான் என் கண்ணீரை துடைக்கும் தாய், என் கவலைகளை தீர்க்கும் தாய். எனக்கு ஒரு வரம் மட்டும் கொடுங்கள். வரமா? புரிய சொல் சகோதரி. உங்கள் சொத்து எதுவும் எனக்கு வேண்டாம், என் சொத்து என்னிடமே இருக்க அருள் புரியுங்கள். சொத்தா? ஆம், சொத்துதான். பெண்களுக்குள்ள ஒரே சொத்து, பிரியத்தோடு பெரும் சொத்து, பிறருக்கு கொடுக்க விரும்பாத சொத்து. தாய் கெஞ்சி கேட்கிறேன், என் கண்ணீரை தொலைத்து விடு, என் கணவரை கொடுத்து விடு. பொம்மி, புரிகிறது எனக்கு. சொன்னால் நம்பிக்கை பிறக்காது உனக்கு. பிறர் பொருளிலே ஆசை வைக்கும் பேதமை எனக்கு இல்லை. ஆனால் அவர் அழகிலே நான் மயங்கிய போது நான் என் வசத்தில் இல்லை. பொம்மி, உண்மையாக சொல்கிறேன், அவரது பணிப்பெண்ணாகவாவது இருந்து அவருக்கு பாத பூஜை செய்ய எனக்கு அனுமதி கொடு. எப்படி முடியும்? அவருக்கு நான் மனைவியாக முடிக்கப்படாமல் காதல் நிலையிலேயே இருந்திருந்தால் உங்கள் காதலையே அங்கீகரித்து ஒதுங்கி வழிவிட்டிருப்பேன். இனி எனக்கு அவரை தவிர வேற யார்? என் வாழ்வு கெடாது என்பதற்கு உறுதி கொடு. என்னை கொன்றுவிடு. பொம்மி, அன்பு சகோதரி, பிறப்பிலே நான் நாட்டியக்காரிதான். ஆனால் இதுவரையில் யாரையும் கண்ணால் கண்டதும் இல்லை, மனதால் நினைத்ததும் இல்லை. என் வாழ்விலே வீரர் ஒருவரை தவிர வேறொருவருக்கும் என் நெஞ்சில் இடமும் அளித்ததில்லை. அவரை மறந்துவிட வேண்டும் என்கிறார். மறுக்கவில்லை. முதலில் வந்தவள் நீ, வாதாட எனக்கு உரிமை ஏது? பொம்மி, போய் வா. என்னால் உங்கள் வாழ்வு அணுவளவும் கெடாது. போய் வா பொம்மி. வெள்ளையம்மா, 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 என்னென்னமோ எண்ணி வந்தேன். மாசி மருவத்தை தங்கம் நீ கூட பிறக்காவிட்டாள், இனிமேல் நீ என் சகோதரி. அழாது, அழாது, நான் வருகிறேன். பூமி, பூமி, கொஞ்ச நேரத்தில் மகாராஜா இங்கு வருவார். அதற்காக இந்த அறையை அலங்கரிக்க வந்திருக்கிறோம். நீங்கள் வெளியே ஓடிவிட முடியாது, உங்கள் வீட்டுக்கு பலமான காவல் இருக்கிறது. பொம்மி, மன்னர் கொடுத்த தவணை நாளையுடன் முடிவடைகிறது. இந்த இரவிற்குள் எப்படியும் நான் கலர்களை கண்டுபிடித்தாக வேண்டும். என் வரவிற்காக காத்திருக்காதே, நிம்மதியாக தூங்கு. அத்தான்,
நெருப்பாற்றில் நீந்திச் செல்ல வேண்டிய ஆபத்தான நிலையில் நீங்கள் இருக்கும் போது எனக்கு நித்திரைதான் வருமா அல்லது நிம்மதிதான் ஏற்படுமா? பொம்மி, நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொறுப்பு அப்படிப்பட்டது. அதற்கு நீ என்ன செய்ய முடியும்? என் சக்திக்கு தகுந்த உதவி, கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய உதவி, அதை நான் செய்யலாம் அல்லவா? பொம்மி, இந்த களங்கமற்ற எண்ணம் ஒன்றே போதும். ஒரு பெரும் படையே என் பக்கம் இருக்கும் தெம்பு எனக்கு உண்டாகிறது. கடமையில் இறங்கிவிட்டால் கண்ணிமிக்க நேரம் இருக்காது. ஆகையா இந்த பௌர்ணமி நிலவில் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டு புறப்படுங்கள். இந்த பௌர்ணமியா? ஏன், என்ன? ஒன்றுமில்லை, இன்று நான் நிறைவேற்ற வேண்டிய இன்னொரு கடமையும் இருக்கிறது, மறந்தே போய்விட்டேன். நான் வருகிறேன். அத்தான், என்ன? கொள்ளை கூட்டத்திடமிருந்து கொண்டு வந்த பொருள்கள் இங்கே இருக்கின்றனவே. இருக்கட்டும், அதை நாளை தினம் மன்னரிடம் ஒப்படைத்து விடலாம். வரட்டுமா? அடி வெள்ளையம்மா, அதிர்ஷ்டக்காரி அடி. நீ அழகா இருக்கிறாய். நீ ஏனடி இப்படி அலங்கோலமாக பார்க்கிறாய்? அரசனின் கடைக்கண் பார்வை கிடைக்காதா என்று ஆயிரம் ஆயிரம் பெண்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆடை அணிகள் பார். ஆடும்போது தாளம் போட சிலம்பு இல்லை, விலங்கு. அசையும் போது இசை முழங்க வளையல் இல்லை, நச்சு பாம்பு. அந்த சராசரங்களும் கண்டு மயங்கும் கழுத்து கழகான வைரமணி மாலை இல்லை, தூக்கு கயிறு. அவனை தடுப்பதாவது. சரி, பதவி கொள்ளுங்கள், பதவி கொள்ளுங்கள். சாகப் போகும் எனக்கு சாந்தி தரப்போகிறது இந்த கத்தி. சாயப் போகும் என் உடலுக்கு பாதை திறந்து வைக்கப் போகிறது இந்த கத்தி. வாழ்விலும் சாவிலும் நீங்களே துணை என்றிருந்தேன். வாழ்வுக்கு நீங்கள் இல்லை, சாவுக்கு துணை புரிய இதோ கத்தி வந்திருக்கிறது. எது எனக்கு துணையாயிருந்தாலும் அதுதான் நீங்கள், அதுதான் நீங்கள். அம்மா, யாரடி நீ? போவழியே, என்னை தடுக்காதே. மானத்தோடு வாழத்தான் உரிமை இல்லை, மரணத்தை மா தடுக்கிறாய். போவழியே, முடியாது, நான் உங்களை சாகவிட மாட்டேன். நீ என்னை சாகவிட மாட்டாய், உன் மன்னன் என்னை வாழவிட மாட்டான். சிறகொடிந்த பறவை போல் நான் துடிக்க வேண்டும், தீப்பட்ட மலர் போல் நான் கருக வேண்டும். அப்படித்தானே? அடி பாவி, உனக்கு நான் என்ன தீங்கிழைத்தேன்? என்னை விடு, என்னை விட்டுவிடு, விடு, விடு, என்னை விடு, விட்டுவிடு, விடு, விடு. மோகனி, மோ, நான் உங்களை பார்க்க விட மாட்டேன். உனக்கு நான் என்ன தீங்கிழைத்தேன்? என்னை விட்டுவிடு, விடு, விட்டுவிடு, விடு. என்னை கையையா விடு, கையா விடு, விடு. பிள்ளையம்மா, என்ன இது? என்னை விடுங்கள், நான் சாவதென்று முடிவு கட்டிவிட்டேன். என்ன? சஞ்சலத்திலிருந்து விடுதலை அடையை துணிந்து விட்டேன். விடுமா? விடுங்கள் அண்ணே, போய்விடுங்கள், போங்கள். நான் ஏன் போக வேண்டும்? எதற்காக இந்த தற்கொலை முயற்சி? விளக்கம் சொல்ல நேரமில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மன்னாதி மன்னர் இங்கு வரப்போகிறார். என்ன, அவர் உன் மேல் ஆசைப்படுகிறாரா? அன்பு வைக்கிறாரா? மணக்கப் போகிறாரா? இல்லை, அதிகாரம் செலுத்துகிறார், அடிமையாக்கப் போகிறார், காவலும் வைத்திருக்கிறார். அக்கிரமம், அநியாயம். அதை நீங்கள் சொல்லி கேட்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை. அதற்காகவா நீ இந்த முடிவுக்கு வந்தாய்? வேறு வழி, யார் எனக்கு துணை? கொடிக்கொரு கொம்பு என கூட வாழவும், மாலை சூடி மனைவியாக என்னை ஏற்றுக்கொள்ளவும்
துணிந்தவர்கள் யாது இருக்கிறார்கள்? அதற்கு ஒரு வழி இல்லாத இந்த ஜென்மம் இருந்தன்ன போயென்ன? முடியாது, நீ வாழத்தான் வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல், சொல் விளையம்மா. வறண்டு கிடக்கும் என் வாழ்வை வளப்படுத்த வேண்டும், இருண்டு கிடக்கும் என் நெஞ்சிலே ஒளியேற்றி வைக்க வேண்டும். உங்களுக்கு நல்ல மனம் இருப்பதா? என்னை கைப்பிடித்து மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கத்தான் உங்களை இங்கு வரச்சொன்னேன். ஆனா இப்பொழுது அதை கேட்கக்கூடிய நிலையில் நான் இல்லை. விளையம்மா, என்னை தொடாதீர்கள், தொடாதீர்கள். அரசர் வரும் நேரமாகிவிட்டது, போய்விடுங்கள். என்னால் உங்கள் வாழ்வு கெடக்கூடாது. வரட்டும், அரசர் என்ன, இந்த அகிலமே திரண்டு வந்தாலும் உன்னை காப்பாற்றுவது வந்து என்னை தடுக்க முடியாது. கேவலம் ஒரு நாட்டியக்காரிக்கா இவ்வளவு பெரிய தியாகமா? இல்லையம்மா, உடலாலும் உள்ளத்தாலும் களங்கமே இல்லாத ஒரு மாணிக்கம், மனிதர்கள் தாங்களாகவே செய்து வைத்துக் கொண்ட கட்டுப்பாட்டிலே தூண்டு போன உன் நெஞ்சு உன் புனிதத்தன்மையை மறைத்து பேசுகிறது. இல்லையம்மா, நான் உன்னை கேவலமாக கருதுவதாக எண்ணித்தானே நீ இந்த வார்த்தையை சொன்னாய்? இல்லை இல்லை, அரசரின் அதிகார வரம்பு அவ்வாறு கூறுகிறது. காட்டு முல்லை, கரையோரத்து ரோஜா, தடாகத்து தாமரை, இவைகளை யார் வேண்டுமானாலும் பறிக்கலாம். ஆனா அதிகாரத்தில் இருப்பவர்கள் வேலி போட்டு விட்டா மலர் மறுக்கவா முடியும்? அரசாங்கம் எனக்கு வேலி போட்டு விட்டது. இனி நீங்கள் யார், நான் யார்? நீ யார்? இன்று முதல், இப்போது முதல் என் மனைவி. நீ என் மனைவி, வெள்ளையம்மாள் என் மனைவி. என் மனைவி. நான் உங்கள் மனைவி. வெள்ளம்மா, அதையும் சொல்லவில்லையே. ஒன்று மரியாதை போல் கேட்கிறார், கள்ளர்களை அடக்க வேண்டியவர் நீர். சபையறையும் அந்த கடுமையை ஏற்றவர் நீர். நாடறையும் ஊரடங்கு சட்டம் போட்டி உலகமே அறையும் மீறினால் தண்டனை என்று சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அது அதிலே அடக்கம். அந்த சட்டத்தை மீறே மீறினீர். தளபதி மீறலாம் என்பது ஒரு விதி, மீறியது தவறான எண்ணத்தோடு என்பது அரசு சபையின் கருத்து. போனது கள்ளர்களை பார்க்குவார் என்பது அரசு சபைக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகம். கள்ளர்களுக்கு உமக்கும் உறவு உண்டு என்ற அடிப்படையில் எடுத்ததான் இந்த குற்றச்சாட்டு. ஆம் உண்டு. என்ன, கள்ளர்களோடு உனக்கு உறவு உண்டா? ஒப்புக்கொள்கிறாயா? ஒப்புக்கொள்கிறேன், எனக்கும் நண்பர் குடிலருக்கும் நெருங்கின உறவு உண்டு. உறவை மறக்காம குற்றச்சாட்டுகளுக்கு மட்டும் பதில் சொல். பதில் சொல்ல முடியாத வேளையிலே பழசாகி போன புன்னகையை வீசுவது பத்தாம் பசலிகளின் செயல். இப்பொழுது தேவை புன்னகை அல்ல, குற்றம் செய்ததற்கு காரணம். காரணம் காரியத்தை ஆராய்ந்தால் காரணம் தானே தெரிகிறது. மன்னா, என் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எண்ணிக்கையிலே பல பல, ஒருவனை குற்றவாளி ஆக்கிவிடலாம், நிரபராதி என்று நிரூபிப்பதுதான் கடினம். மன்னா, இதுவரையில் என் வாழ்விலே கள்ளம் இல்லை, கபடில்லை, சூதில்லை, சூழ்ச்சி இல்லை. இந்த பதவி நான் கேட்டு பெறவும் இல்லை, கூப்பிட்டு தந்தீர்கள் என்பதற்காக நான் செய்வதெல்லாம் சரி என்று வாதிக்கவும் இல்லை. புலிவேட்டையாடும் பொறுப்பேற்றேன், வழியிலே ஒரு புள்ளிமானை காப்பாற்ற வேண்டிய அவசியம் வந்தது. காப்பாற்ற வருவான், அந்த வரவை கள்ளர்களுடன் சம்பந்தப்படுத்துவோம் என்று காத்திருந்தார்கள் சிலர். யார் அந்த சிலர், ஏன் அங்கு வந்தார்கள்,
எவரிட்ட ஆணை? மன்னா, கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாருங்கள். இன்னமும் விளக்கம் சொல்லத்தான் வேண்டுமா? நிறுத்தும். களவு போன மூட்டைகள் காணப்பட்டன உமது வீட்டில். எப்படி அங்கு வந்தது? கள்ளர்கள் கொடுத்த பரிசா? இல்லை தானே எடுத்துக்கொண்டதா? குறுக்கு வழியை குற்றம் சுமத்துகிறார் நம்ம தளபதியா? அத்தனை கலர்களையும் பிடிக்கும் வரை விஷயம் வெளிவர வேண்டாம் என்று அப்படி நான் செய்தேன். கதை கட்டுகிறார் தளபதியா, கடைக்கு காலில்லை என்பார்கள். இவர் ஒரு வாலும் ஒட்ட வைக்கிறார். ஒட்ட வைப்பதென்ன? அதுதான் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறது. மன்னா, நான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு முன் இந்த வழக்கை சிட்டு செய்தவர் திறமைசாலிகள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அந்த திறமைதான் நீதிக்கு அடிப்படை என்றால் தாங்கள் தங்கள் இஷ்டம் போல் தீர்ப்பு கூறலாம். ஆனால் அதற்கு முன் ஒன்று, நாடு பயமில்லாமல் வாழ வேண்டும். பச்சை பயிர்கள் செழித்து வளரும் பாண்டிய மண்டலம் நீடூடி வாழ வேண்டும். திருமலை மன்னர் சீரும் சிறப்பும் பெற்று சிறந்தோங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் தான். ஆனால் ஒராமைக்காரர்களின் விஷ மூச்சினை சதிகாரர்கள் பின்புறமிருந்து நடத்திய தாக்குதலிலே நான் யார் என்ற கேள்வியை மறைந்து குற்றக்கூண்டிலே நிற்க வேண்டிய கோரமான நிலை அடைந்திருக்கிறேன். நான் சாக வேண்டும் என்று மன்னர் தீர்ப்பளித்தாலும் சரி, அதற்காக நான் அஞ்சப் போவதில்லை. ஆனால் கடைசி முறையாக கூறுகிறேன், நேற்றும் சரி இன்றும் சரி கள்ளர்களோடு எனக்கு உறவும் இல்லை, மதுரை பேரரசருக்கு நான் துரோகம் நினைக்கவும் இல்லை. ஏன்? துரோகம் எங்கள் பரம்பரையிலேயே இல்லை. மதுரை பேரரசில் சட்டம் மட்டும் இல்லாமல் இருக்குமானால் உன்னை விட்டு விடுவேன். ஆனால் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து தீர்ப்பு கூற வேண்டியவனாக இருக்கிறேன் இப்போது. முதலாவதாக, நீ வெள்ளையம்மாளை சிறையெடுத்ததற்கு சரியான காரணம் கூறவில்லை. இரண்டாவதாக, திருட்டு போன சொத்துக்கள் உன் வீட்டிலேயே கிடைத்ததற்கு நீ சரியான முகாந்திரம் கூறவில்லை. மூன்றாவதாக, திருடர் தலைவனுக்கும் உனக்கும் உறவு இல்லை என்று உன்னால் நிரூபிக்க முடியவில்லை. ஆகவே அரசாங்க விதிப்படி இந்த மூன்று குற்றங்களுக்கும் நாளை சூரிய உதயத்திற்குள் உன்னை மார்கால் மார்கை வாங்க உத்தரவிடுகிறேன். நன்றி மன்னா, நன்றி. வாழ்க பாண்டிய மண்டலம், வாழ்க சன்னகம், வாழ்க நம் மக்கள். வழக்கு முடிந்து விட்டதா? தீர்ப்பும் நடந்து விட்டது. நடந்தது தீர்ப்பா? இதயத்தை சுத்தமாக்கிக் கொண்டு சிந்தித்துப்பா. நடந்தது தீர்ப்பல்ல, திரைமறைவிலே நடந்த ஒரு அக்கிரமம். அக்கிரமம் மட்டுமல்ல, அநியாயம். அந்த ராத்திரியிலே அந்தரங்கமாக மன்னன் உறவு தன் பிரதிஷ்டித்தது அநீதி. இன்னும் பேசிக்கொண்டே போனால் சட்டம் சீரும், வெட்டிவிடுவா என் தலையை, கெட்டுவிடாது எதுவும். நாட்டு குழைத்த நல்லவனுக்கே சித்திரவதை விதித்த நீ, கேட்டு குணம் படைத்த கெட்ட புத்திக்காரர்களின் பாட்டுக்கு தாளம் போடும் நீ, இனி எதுதான் செய்ய துணிய மாட்டாய்? சீரட்டும் உனதானே, சீவட்டும் என் தலையை. ஆத்திரத்தால் அறிவிழந்து பேசுகிறாய் வெள்ளையம்மாள், அதனாலே பொறுக்கிறேன். சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான், இப்போது அதுதான் நியாயம் வழங்கி. தன்னலத்திற்காக என்னை என் வீட்டிலேயே சிறை வைத்தாயே, அது எந்த சட்டம் வழங்கிய நியாயம்? ஏன் திகைக்கிறான்? செய்துவிட்ட அநீதி இப்பொழுதாவது கண்ணுக்கு தெரிகிறதா? நிதானித்து பேசு. நடந்தது சட்டத்தின் தீர்ப்பு. சட்டத்தின் தீர்ப்பு? குற்றமற்ற கோவலனை கொண்டது சட்டத்தின் தீர்ப்பு. அப்போது பாண்டியன் தலைநகரை பற்றி எரித்தது கற்பில் எரிப்பு, அது தர்மத்தின் தீர்ப்பு. அநீதிக்கு கணவனை பலியிடு அழுது தவிக்கிறாள் மனை. நீலக்குடி பிறந்த ஏ பாண்டிய மண்டலமே, தங்கம் வளர்த்த தங்கத்தாகவே, பொங்கி புலம்புவின் மகளை பார், பொறுமையாக பார், வைகை நதி வழி வளம் பெருக்கும் தாயே, கண்ணகியில் கண்ணீருக்கு பதில் சொன்னாயாது, கூட முடிந்தால் கோப்பெரும் தேவி என்று வரலாறு வந்தாயே. நான் சாக தயாராயிருக்கிறேன், ஆனால் தர்மத்தின் பதில் எங்கே? கற்புமனை ஆளின் கண்ணீர் நீதிய திராட்சை சாய்க்கும் வாழ் என்றாயே, எங்கே அந்த வாழ், எங்கே அந்த வாழ்? வால் பிடிக்கும் வஞ்சகர்களின் வார்த்தைகள் தான் நீதியா? உண்மை தெரிய காலம் வரும் மன்னா. கொலையை தடுத்து நிறுத்து, பிறகு விசாரணை செய். குற்றவாளி என்று தெரிந்தால் அவர் குடும்பத்தையே கொளுத்து, என்னையும் சேர்த்து. இல்லை இல்லை, இனி மாற்றுவதற்கு இல்லை. இல்லை, கண்ணீரை துடைக்க மனமில்லை, கவலையை தீர்க்க மனமில்லை. நீ மன்னன் அல்ல,
மனித இதயமே இல்லாதவன். கொன்ற பிறகு உண்மை தெரிந்தால் உயிரை கொடுக்க முடியுமா உன்னா? சொல் மன்னா, சொல்லிவிடு. சொல்ல மாட்டாய். நீ திட்டமிட்டு கொலை செய்கிறாய். உன்னிடம் கருணை எதிர்பார்த்து பேதைனா, நீ கொல்வது வீரனை மட்டுமல்ல திருமலை மன்னா, அவரது மனையாளை கொள்கிறாய், அவரை மனதார காதலித்த என்னை கொள்கிறாய், பாடும் வைகையின் புகழை கொள்கிறாய், செந்தமிழ் நாட்டின் பண்பை கொள்கிறாய், சிங்காதனத்தின் பெருமையை கொள்கிறாய். இன்னும் என்ன மன்னன் பதவி? யா காட்டிலே அரசு நடத்து, எலும்பு கூட்டிலே சிங்காதனம் அமைத்துக் கொள், போர்க்களத்திலே சாக வேண்டியவரை கொலக்களத்திலே கொள்கிறாயே, இன்று முதல் உன் மனக்களத்திலே போர் ஆரம்பம். மறக்காதே மன்னா, மறக்காதே. திருமலை மன்னா, நீதி தவறிவிட்டாய். நீ வீரன் குற்றமற்றவன், கடுமையை தவறாதவன். தேவி மீனாட்சி, நான் நீதி தவறிவிட்டேனா? திருமலை மன்னன் நீதி தவறிவிட்டானா? வீரன் குற்றமற்றவனா? ஆம், நான் யாரையும் சாகவிட மாட்டேன், நான் யாரையும் சாகவிட மாட்டேன். காப்பாற்றுவேன், காப்பாற்றியே தீர்வேன். பள்ளர்களை அடக்க வந்த வீரன் கைகால்களை இழக்கப் போகிறார். அங்கிலி கருப்பு மதுரை பேரரசிற்கு என் கடமை முடிந்து விட்டது. எந்த வேலையாக நான் இங்கு வந்தேனும் அந்த வேலை நிறைவேற்றாமல் சாகிறேன் என்று எனக்கு இருந்த கவலை நீங்கிவிட்டது. நிறைவேறட்டும் உங்கள் தண்டனை. வாழ்க மீன்குடி, வாழ்க மதுரை பேரரசு, வாழ்க தென்னகம். திருமலை வீரா, உன்னை காப்பாற்ற தவறிவிட்டான் மன்னன். நீதான் மதுரை மன்னன. ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? கொலை புரியும் காட்சியை கண்டுகளிக்க வந்தாயா? அக்கிரமத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டு ஆனந்தத்தில் ஓடி வந்தாயா? தாவி வந்த குழந்தையின் கன்னத்தை கடித்தாயே, மனம் திறந்து உண்மையை கூறியும் கடந்த நிறைவேற்றாயே, இப்போது ஏன் வந்தாய்? சாவி எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டுமா? கண்கட்ட உன் ஆட்சியின் பெருமையை காப்பாற்ற ஓடிய கால்களைப்பார். சுற்றி வரும் எதிரிகளை தூளாக்குவேன் என்று கத்தி எடுத்த கைகளை பார். ரத்த வெள்ளத்தில் மிதக்கும் அந்த சுத்த வீரனை பார். மாலையிட்ட மணவாள நன்றி, ஆலையிட்ட கரும்பாக அவதிப்படும் நான் இங்கே. நீதி எங்கே? நியாயம் எங்கே?
நடுவீதியில் கொலை புரியும் கள்ளனுக்கும் உனக்கும் என்ன வேதம்? போ, போய்விடு. ஐயோ, தவறு நடந்து விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். எல்லாம் அவன் செயல். அழு, நன்றாக அழு. தொண்டை அடைத்து போகும் அளவுக்கு அழு. ஆற்றாது அலரும் இந்த அபலை பெண்கள் தனியாகவா அழுவது? நீயும் கூட சேர்ந்து அழு. அநியாயத்தின் உருவமே, சாகப் போகும் நேரத்திலாவது உன் கண்கள் திறந்ததே, அந்த கண்களிலே ஒளி இருக்கிறதா? இருந்தால் பா, தேம்பி எழும் இந்த பச்சை பசுங்களிகை பா. நான்கு புறமும் வேடர் சூழ நடுவில் சிக்கிய மான் போல் தவிக்கும் இந்த இல்லற செல்வியை பா. மாலை இழந்து மஞ்சள் அழிந்து கூந்தல் அவிழ்ந்து குங்குமம் கலைந்து பச்சை பருவத்திலேயே பட்டு போன மரத்தை பா. பார் மன்னா, நன்றாக பார். அன்பு தவழும் கணவன் முகத்தை ஆசையோடு பார்க்க வேண்டிய கண்கள், அதிலே ஆறாக ஓடும் கண்ணீர், அத்தான் அத்தான் என்று பாசத்தோடு அழைக்க வேண்டிய உதடுகள், அதிலே சோகத்தின் துடிதுடிப்பு. நீதியற்ற மன்னவனே, உன் ஒரு வார்த்தையிலே உயிரற்ற நடைப்பணமாக ஆகிவிட்ட இந்த உத்தமியை பார். ஏன் அசையாமல் நிற்கிறார்? வீடு தட்டி வந்த கள்ளன் யார் என்று கேட்க, தட்டியவன் நானே என்று வெட்டி வீழ்த்துக் கொண்டான் கையை பொற்கை பாண்டியன். குற்றமற்ற கோவலனை கொலை செய்தோம் என்பதை உணர்ந்ததும் சிங்காதனத்திலிருந்தே வீழ்ந்து உயிர் விட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன். கன்றை கொன்றான் மகன் என்று கேட்டதும் அவனை தேரூர்ந்து கொன்றான் சோழமன்னன். கற்பு நிறைந்த மணிமேகலை கெடுக்க முயன்றான் மகன் என்று தெரிந்ததும் ஊரார் கொன்று விட்டார்களே, அவனை நான் அல்லவா கொன்றிருக்க வேண்டும் என்று நீதிமுறை எழுப்பினான் பூம்புகார் சோழன். ஏன், ஆண்டி முதல் அரசர் வரை ஒரே நீதி வழங்கிய மூவேந்தர் பரம்பரை. அந்த சிங்காதனத்திலே நீ, அந்த சிங்காதனத்திலே நீ. இல்லை, பிறழாத நீதி பிறந்தது, வளையாத செங்கோல் வளைந்தது. என்னை கெடுத்து விட்டார்கள் கண்டாளர்கள். என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு, மன்னிப்பு. வானகமே, வையகமே, வளர்ந்து வரும் தாயகமே, ஆராய்ச்சி மணிகட்டி ஆண்டிருந்த தென்னகமே, போர்க்களத்தில் சிரிக்கின்ற பொன்மதுரை மண்டலமே, மறையப் போகிறது ஒரு மாபெரும் தீவன், மன்னிப்பு கேட்கிறார் திருமலை மன்னன், மாபாதகம் தீர்க்க மண்டியிடுகிறார் திருமலை மன்னன். மன்னியுங்கள், மன்னியுங்கள். மன்னா போ, அவர் காலில் விழு, புரண்டு அழு, கண்ணீரால் உன் களங்கத்தை கழுவு. போ, போ, போ. ஐயோ, என்னை பொன்னாதீர்கள். என் தவறுக்கு காரணமாக இருந்த இந்த தண்டாளர்களை நான் விடப்போவதில்லை. எனக்கு ஒண்ணு தெரியாது, இவ்வளவிற்கு காரணம் இந்த நரசப்பன் தான். நரசப்பன், நான் தான் நரசப்பன். வீரா, நான் தான் நரசப்பன். இவன் சொல்லிட்டான், உனக்கு எவ்வளவோ தீங்குகள் எடுத்திருக்க, ஒன்னும் பழிக்கல, என்னை மன்னிச்சுக்க. மன்னா, அவர்களை மன்னித்து விடுங்க. தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை உணராமலே காரியம் செய்கிறவர்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள். மன்னா, வீரா, நீ என்னை மன்னிப்பாயா? மன்னிப்பா மன்னா? நானா மன்னிப்பது? நீங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை. அழாதி, அழாதி பொம்மி, பொம்மி. மடியும் போதும் சிரித்துக் கொண்டே மடிந்தான் பூமியின் கணவன். என்ற புகழ் எனக்கு கொடு. பொம்மி, கொடுக்கிறேன் அத்தா. அதோடு கூடவே மடிந்தான் அவருடைய மனைவி என்ற பெருமையும் அடைந்தே தீருவேன். பிள்ளையம்மா, பொம்மி. இவள் உன் சகோதரி. கடமையிலே உயிர் வாழ்ந்து கண்ணியமே கொள்கையென மடிந்த வீரா தடை கடந்து அன்புடனே தாவி வந்த கற்பரசி பொம்மியோ
மங்கை நல்லாய் வெள்ளையம்மாய் தன்னோடும் எங்களை நீ பிரிந்து சென்றாய் நீ பிரிந்து சென்றாய் தீதறியாத் தமிழ்நாடும் ஏடுகளும் சிலை வணங்கி உந்தன் புகைப்பாடும் மதுரை வீரா மதுரை வீரா நாட்டுக்கு உழைக்கிற நல்லவங்களை தான் இப்படி எல்லாரும் வணங்குவாங்க. ராஜா கூட வணக்கம் செலுத்துறாரு, எல்லாரும் வீரனை வணங்குறாங்க பத்தியா. நீ மனசை